நிறைந்ததா? நிறைவதா? நாலு நாள் கூட தீனி இல்லாவிட்டாலும் பயமிராதம்மா. ஆஹா, என்ன மான்கள்? ஆஹா, அழகாய் உள்ளன. வா, வேட்டையாடுவோம். இவைகள் பிரபாவதிக்கு ஷாலும் பிரியம். மகாராணிக்கு பிரியமில்லாவிட்டால் தமக்கே பிரியமன கூடாதா? எவருக்கானால் என்ன? இருவரும் ஒன்றான போது. வா. அம்மா அம்மா, பார்த்தாயா? எவனோ ராஜகுமாரன் போல் இருக்கிறான். கொண்டு கொண்டு போகலாமா? பலாகாரத்து உதவுவான். ஏனடிமா அப்படி பார்க்கிற? ஆஹா, என்ன அழகினடி! அழகன் மாமிசத்திற்கு அதிக ருச்சி என்பார்கள். என்ன செய்வோம்? இவனை எப்படியாவது மணந்து கொள்ள வேண்டும். மணந்து கொண்டு கொஞ்ச காலம் சுகமா கடத்தணும். அழகாத்தான் இருக்கு. சுஜாதியார்களை விட்டு அவ்வா, இந்த பிரஜாதி விவாகம் ஏனம்மா? சரிப்படாத சம்சாரம் எப்பவும் தப்பு. மோகத்திற்கு ஜாதி எதிரி. பிரஜாதி விவாகம் எத்தனை நாம் பார்த்தோம். ஆச்சாரங்கள் விவகாரங்கள் சரிப்படுமா அம்மா? சரிப்படாமல் என்ன? அனுதாபம் இருந்தார். நம்ம பலகாரங்கள் போஜனங்கள் அவற்றிற்கு என்ன? எந்த அர்த்தராத்திரி செய்யக்கூடாது? சரி போவோம். அழகா இல்லையம்மா? அது அவரல்லவா சொல்லணும். நீ போய் புஷ்பமாலை தயாரிச்சி. மினுக்கினுள்ள சிறிய தேனி சிரிப்பினுள்ள
என்ன யாது கண்ணீர் சுயேச்சையாக விளையாடும் தலத்தில் பரபுருஷர் வரலாமா? என் இதயத்தை திருடிவிட்டு என்னை வராது என்று சொல்லலாமா? திருடுவதற்கு சுலபமான முறையில் அஜாக்கிரதையாக வைக்கலாமே இருதயத்தை. அதுவா அஜாக்கிரதை என்று? திருடும் சாமர்த்தியம். கால துடுக்காக வார்த்தையாடுகிறீர். நீர் யாரையா? இந்த தேசத்தின் ராஜனும் உன் தேவிக்கு தாசனும். தேவி தேவி, ராஜாவாம் இவர். மரியாதை செய்து பேசுதி கேட்டி. அந்த மரியாதை எனக்கேது தெரியும். நீயே சீதாயே. சுந்தரி, என் தேவி பெயர் உமக்கு எப்படி தெரியும்? உன் தேவியின் அங்க அமைப்பே சொல்லவில்லையா? கேகினி, உன் மதியிலா பிரச்சனைகளால் அவரை சமப்படுத்துகிறாய். அப்பா, என்ன சுகுமாரனம்மா, பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பது ஒரு பிரயாசியாமா? சரி, நான் கேட்க வேண்டாம், அவர் சொல்லவும் வேண்டாம். பிரதி மரியாதை செய்வதற்கு அனுமதி தராயா சுந்தரி? அது மரியாதை மாத்திரமானால் அனுமதியே. மரியாதை செய்வதில் மனோபாவம் ஏற்படாதா சுந்தரி? அது ஏதோ அந்தரார்த்தம் இருப்பது போல் பேசுகிறேன். கேகினி, மகாராஜா இங்க வந்தாரா? ஒண்டியா இருக்கிறேன் என்றா? நேரம் பார்த்து பேசுகிறேன். பேஷ் பேஷ். இல்ல இல்ல, மகாராஜாவும் நானும் தவறி போயிட்டோம் வேட்டையில. என்ன வேட்டை? ஒண்டியா இருக்கிற கன்னிகையிலே வேட்டையாடுவதா? வழி தவறாமல் என்னவாகும்? என்ன என்னவா? என்னிடம் வந்தது போல உங்கள் ராஜா இன்னொரு கன்னிகையிடம் போயிருக்கலாம். இன்னும் ஏன் சிரமப்படுகிறாய்? உன் வழியை நீ தேடிக்கொள். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரும் அப்படிப்பட்டவர் அல்ல, நீயும் அப்படிப்பட்டவன் அல்ல. அந்த கண்ணை பார்த்தாலே தெரிகிறதே. என் கண்ணீரா? என் கண்ணில என்ன இருக்கு? என்ன இருக்கிறதா? காமக்கலைதான் கலகலக்கிறதே. காமக்கலையா? என் கண்ணீரா பாரு. என் லோகம் விட்டு நர்லோகம் வந்து நான் எப்படி இருப்பேன் மகாராஜா? உனக்கு வேண்டி சௌக்கியமெல்லாம் செய்யும் பாரம் என்னுடையது. நான், என் ராஜ்யம் எல்லாம் உன் ஆதீனத்தில் இருக்கும். சுந்தரி, கருணை காட்டாய். என் பேச்சை நம்பு. உன் வார்த்தை துளி தவறேன். இந்த பேச்சுக்கு என்ன, மானிடர் பேச்சு நம்பலாகாதென்று எங்கள் அச்சர்களில் சொல்வர். அதிலும் ஆடவர் என்றால் என்ன தெரியுமா? என் போன்றவர் என்பது? மாயோபாயக்காரர், சஞ்சல சுபாவிகள். தம் கோரிக்கை நிறைவேற தாபத்திரியப்படுவார் என்பது. அதிலும் மகாராஜர் மகா வைபவங்களில் முன்பின் பாராமல் விழுகின்றவர்கள். வேண்டாம், சமிக்க வேண்டும். அந்த நினைப்பு வேண்டாம். சுந்தரி, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் யதார்த்தமே. ஆனால் எல்லாரும் அப்படியே ஆவாரா? அவர்களில் தாரதமியங்கள் இராவா? இல்லை என்பேனா? ஒருவர் தலை நெருக்கினார், இன்னொருவர் முளை நெருக்குவர். அதே வித்தியாசம். எதானால் என்ன பிராணனை வாங்க? என் இதயப்போக்கு தெரியாதாகியால் இப்படி பேசுகிறாய். பார், நான்கு நாட்களிலே உன் அபிப்பிராயம் மாறுகிறதோ இல்லையோ. என்னை மன்னித்திடு. அழகழகு, நெருப்பிலே விரலை வைப்பானேன், நோ உண்டாயிற்று நொந்து கொள்வானேன். வேண்டாம் மகாராஜா, வந்த வழியே போய்விடுங்கள். இப்பொழுது என் இதயத்தை கலவரப்படுத்தியது போதும். இன்னும் என்னை கலவரப்படுத்தாது. அந்த மாத்திரம் தயவு செய்யுங்கள். அதே பாக்கியம். விட்டு வைப்பதற்கும் தாழாமல், விவாகத்திற்கும் வழி இல்லாமல் நடு சமுத்திரத்தில் நெளிந்து போகிறது என் ஜீவியம். இங்கே அப்படி கண்ணை மூடிக்கொண்டு வருகிறாய்? கண்ணை மூடு, நான் சொல்லுவாரே திறவாதே. மூடிக்கோ. ஆச்சா, நான் சொன்னால் கேட்டியா? நில்லென்றால் நின்றையா? எகிரி எகிரி குடித்தாய். எங்கே வலிக்கிறது, எங்கே வலிக்கிறது?
வலி மந்திரத்தில் போகாது. கொஞ்சம் எழுப்பு. நீர் மகாராஜர், என் பேச்சு தட்டாதற்கு வேண்டுமென்றால் வழி உண்டா? ஓ, உண்டு. அந்தப்புறத்தில் என் ஆதிக்குமே செல்லுபடியாக வேண்டுமென்றால் ஆகுமா? ஆகாதம்மா, நான் செய்கிறேன். என்னை எப்பொழுதும் விட்டகலக்கூடாதென்றால் ஆகுமா? உன்னை ஒரு கணமாயினும் விட்டகலமாட்டேன். திருக்கரண சுத்தியாக ஆகலேன். உன்னை விட்டு நான் பிழைத்திருப்பேனா சுந்தரி? இவ்வாறு கேட்டேன் என்று எதுவும் நினைக்காதீர்கள். எனக்கு அங்கே துணை, நிழல் எல்லாம் நீங்கள் அல்லவா? என் ஜென்மத்தை தன்யம் செய்த. தேவி, தேவி, வேட்டைக்கு போன மகாராஜாவுக்கு அரண்யத்தில் ஒரு பெண் கிடைத்திருக்கிறாளாம். அப்படியா? பெண் கிடைப்பதனடி? ஆமாம் தேவி, ஒரு யட்சகனியை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு வருகிறாராம். என்ன சந்தோஷகரமான வார்த்தை சொன்னாய் நளினி. சக்கரத்தி வந்தால் சந்தோஷம் என்கிறீர்களே தேவி. நல்ல வேட்டை கிடைத்தது மகாராஜாவுக்கு. ஒடி பைத்தியம், அக்காவின் சந்தோஷம் தானே பாரியைக்கு பரமானந்தம். இந்த சந்தோஷத்திற்காக அவர் என்ன செய்தாலும் எனக்கும் சந்தோஷமே. சக்கரவர்த்தியாக போகும் குலதீபகம் கார்த்திகை பௌர்ணமி என்றார் என்றால் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இன்னும் ஆறு மாதத்தில். அது எப்படி நடக்கும் சித்தம்? அந்த சூரியன் நடை தப்பி போனாலும் என் ஜோசியம் எப்பவும் தப்பாது. அது எப்படி சாத்தியம்? சின்னராணியார் வந்து இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகவில்லை. பெரிய ராணியார் கர்ப்பம் தரித்திருப்பதாக இதுவரை பேச்சே இல்லை. சித்தம், என் ஜோசியம் தவறாது. பிரபுக்களே விமர்சித்துக் கொள்ளலாம். சரி, அந்த நம்பிக்கையோடு போவோம். சித்தம், மறுபடி ஒரு முறை தரிசனம் செய்கிறேன். மகாராஜா வருகிறார். நாலு நாள் தானே மகாராஜா? என் தங்கை சுகமா இருக்கிறாளா? கணமேனு விட்டுவையா? உங்கள் பிரேமையை ருச்சி கண்டவர்கள் உங்களை விட்டு வைப்பார்களா? பாவம் சிறுசு, அவளுக்கு பரிச்சயமானவர்கள் யாரும் இல்லை. நிஜம். போகட்டும், இங்கு விசேஷங்கள் என்ன சொல்வாயா? அந்த சுபவார்த்தையை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இப்ப நினைத்துக் கொண்டோம் மகாராஜா. நினைத்து உடனே ஆப்டேன் அல்லவா? ஜோசி சொன்ன போது நிஜமாக பொய் என்று நினைத்தேன். ஜோசி என்ன சொன்னார் மகாராஜா? நமக்கு பிறக்கும் புத்திரன் சக்கரவர்த்தி அவன் என்றார். இது மூன்றாம் மாதம் குலதீபகனான புத்திரன் பிறப்பான் என்று ஜோசியர் சொன்னாராம். இனி நாம் வெளியேறுவது நல்லது. ஏனடி? ஏன் என்னடி? இப்பவே அவளை எவ்வளவு பிரேமையாக பாவிக்கிறார். இன்னும் அப்படி குமாரன் பிறந்தால் வேற சொல்லணுமா? நிஜம்மா? அதில் என்ன சந்தேகம்? அவர் ஆராதனைகள், வீர மந்தஹாசங்கள், அவர் வெட்கத்தால் தலைகுனிதல், இவர் ஆதரத்தோடு ஆலிங்கனம் செய்து சமீபத்தில் சேர்க்கிறது. கேட்க வேண்டாமடி. உனக்கு தெரிந்துவிடும் என்ற பயமா, நாங்கள் பார்க்கிறோம் என்ற பயமா, இது நடக்கிற குடித்தனமா எனக்கு தெரியல. அப்பா, ஏன் இப்படி பேசுகிறாய்?
இனி அந்த ராணியை பார்க்க கூடாது. அவள் செய்தி கேட்க கூடாது. அவள் சம்சர்க்கம் எதுவும் இல்லாத செய்ய வேண்டும் என்று நீ கெட்டியாக நிர்பந்தம் செய்யாவிடில் இந்த மகாராஜா உனக்கு நிலை இல்லை. இப்போதே சொல்லிவிட்டேன். போடி போ. அப்படி நிர்பந்தித்தால் அசூயால் நான் பிரயத்தனப்பட்டதாக நினைத்துக் கொள்வார். எப்போதும் ஜாக்கிரதையிலேயே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாவிட்டால் பிரயாணமே உத்தமம். அசூயை காண்பித்து சாதிப்பதை விட அபிமானம் காண்பித்து சாதிப்பதே எளிது. நயத்தில் விஷம் கொடுக்கலாம் என்று பயத்தில் பாலும் கொடுக்க இயலாதென்று சொல்லுவேன். அபிமானத்தில் அவளை இங்கு வரவழைத்து பிரிந்து உபச்சாரங்கள் செய்து புருஷனோடு இங்கே இருக்கும்படி செய். ஆமா, அப்படியே இருக்க செய்து சந்தேகத்தை அகற்றி விடுகிறேன். ஆக வேண்டிய காரியம் சாதித்துக் கொள்கிறேன். யாதொரு தடையும் இல்லாத என் ஆசைகளை அனுபவிக்கிறேன். பார்த்துக்கொண்டே இரு மகாராஜா. அதற்குள்ளே அக்காவை விட்டு விட்டு வந்தீர்களா? என்ன மிஞ்சி போயிட்டு என்று? உனக்கு இந்த சுபசீதி சொல்லவே துரிதமாக வந்தேன் சுந்தரி. கேக்க நீ சொன்னாள். கேட்டு மகானந்தத்தில் தெளித்து போனேன். அக்காவை வரவழைத்து நாலு நாள் இங்கேயே இருக்க செய்ய வேண்டும் என நானும் கேக்கினை நினைத்துக் கொண்டோம். ஆஹா, சந்தோஷம். அதே உடம்புள்ள விசேஷம் சுந்தரி. என்னவோ அந்த விசேஷம். உன் ரூபம் இத்தனை சௌமியமோ, இதயமும் அவ்வளவு சரளம். என்னம்மா இது? இரு வரிசையோ ஒரு வரிசையோ என்று சொன்னாள் அந்த ஹேமா. மந்திரியார் மகாராணிக்கு அனுப்பினாராம். மகாராணியார் நமக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்கிறார். அந்த மகாராணியை போல இருக்கு. ருசியாகவே இருக்கே. எதற்கு அனுப்பிய பலகாரங்களாம்மா இவை? வயிறு நிறைவா கிட்ட மூணு மாசம் ஆச்சு. நம்ம பலகார ருச்சியே மறந்து போச்சு. ஆமா, எனக்கும் பிரமையாகவே இருக்கு. அந்த லாயத்தில் குதிரைகள் யானைகள் எத்தனை கொடுத்து கிடக்கின்றன நினைத்து கொண்டார். வாய் ஊறுகிறது. சரி, இன்றே ஆகட்டும். இருட்டு வரட்டும். தேவிதேவி, மந்திரியார் வந்திருக்கிறார். மகாராஜாவின் தரிசனம் வேண்டும் என்கிறார். எதற்கு? ஒரு யானையை காணவில்லை. மகாராஜாவை தேடி வர வேணுமா? இல்லை தேவி, செத்து விட்டது. அவர் வராவிட்டால் பிணத்தை எடுத்து போட இழுத்து போட வழி இல்லையா? அவர் அந்த வேலை செய்ய வேண்டுமா? இல்லை, அங்கே அந்த பிணமே இல்லை தேவி. எரிந்து விட்டதா மாயமாய் விட்டதா? மாயமாகவே காண்கிறது. யானையும் இல்லை, பிணமும் இல்லை. எலும்புகள் மாத்திரம் குப்பைகளாக கிடக்கின்றன தேவி. பலே மந்திரிசேகரர் மாதிரியே இருக்கிறீர். நித்திரை மப்பு போகவில்லையா? இன்னும் கனவு கண்டு கொண்டிருக்கிறீரா? தெரிந்தவர்களா இருந்தால் கழிவால் இல்லாத இப்பேற்பட்ட தப்புந்தவரான கதைகளை மகாராஜாவுடன் சொல்லி பாதிக்காதீர்கள். வெளியேறுங்கள். என்ன சுந்தரி, யாரோடு பேசிக் கொண்டிருந்தாய்? லாயத்தில் ஒரு யானை செத்து போயிட்டான். விடியும் முன்னால் அந்த சுப செய்தியை சொல்ல வந்தார் அந்த மந்திரி. அதை ஜாக்கிரதையாக காவல் காக்க வேண்டும். எவராவது அஜாக்கிரதையாக காணப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை தப்பாது.
என்ன அது மகாராஜா? அக்காவிடம் இருந்துதானா? இல்லை, மந்திரியாரை வரச்சொல். என்ன விசித்திரம்! இன்று பட்டத்து குதிரையாச்சு, நாளை பட்டத்து யானைக்கும் வரும். இந்த ஜந்துவாவது வந்து குதிரைகளை கொன்று மாம்சத்தை தின்று எலும்புகளை விட்டு போகும் வரையில் இவர்கள் என்ன செய்தனர்? காவல் என்னவாயிற்று? மந்திரியார், ஏனையா மந்திரியாரே, இவா உங்கள் ஜாக்கிரதை. லாயத்தில் ஜந்துக்கள் மாயமாய் போய் கொண்டிருந்தால் நீங்கள் ஹாயா உட்கார்ந்திருக்கிறீர்களா? என்ன ராஜபக்தி! மந்திரியார் என்று பெரிய அதிகாரஸ்தானத்தில் இருக்கிறேன், அந்த பாத்தியத்தை நிர்வகிக்கும் சாமர்த்தியம் இருக்க வேண்டாம்? இல்லாவிட்டால் அந்த ஸ்தானத்தை விட்டுவிட வேண்டும். என்ன கோரம்! மகாராஜாவின் கீழே மகாராஜாவாய் விளங்குகிறேன், போனால் ராஜாவின் சொத்துதானே நமக்கு என்ன என்று வாழா இருப்பதா? அது ராஜ துரோகம் என்றாகாது? நீ உமது சைன்யம் சிப்பந்திகள் இருந்தும் பிரயோஜனம்? பட்டத்து குதிரையை பலி கொடுப்பதற்கா? இல்லை விசித்திரமா இருக்கிறது என்று சீட்டு எழுதுவதற்கா? வெட்கமில்லை, தகுந்த ஏற்பாடு செய்து காவலை பலப்படுத்தி அந்த ஜந்துவையோ மிருகத்தையோ பிடிக்க வேண்டும். தெரிந்ததா? மறுபடி இவ்வாறு நடந்தால் மரியாதை இல்லாது. ஏதோ ஜாக்கிரதையாக செய்யுங்கள். தேவி தேவி, இத்தகவே மகாராஜாவின் பட்டத்து குதிரையே மாயமாய் போய்விட்டதாம். உன்னை போலவே வெறும் எலும்பு மாத்திரமே விழுந்து கிடக்கின்றதாம். பட்டத்து குதிரையா? தேவி பவானி, உன்னை நம்பியுள்ள எமக்கா இந்த அபசவனங்கள்? இம்மாயத்தை தெரியக்கூடவில்லையே லோகமாதா. எங்கள் மகாராஜாவுக்கு எப்படிப்பட்ட அபாயமும் வராது. கார்க்க வேணும் தாயே. நளினி, எல்லா தேவாலயங்களிலும் சாந்தி செய்ய வேண்டும் என்று மந்திரியாருக்கு தெரிவிப்பாய். தேவி, இதையெல்லாம் பார்த்தால் இது மனிதர் வேலையோ மிருகங்களின் வேலையோ அல்லவன தோன்றுகிறது. ஏதோ பூதமோ பேயோ ராட்சசாயம் இருக்கலாம். இருக்கலாம். ஆகையால் நல்ல மந்திரவாதிகளை தெரிவித்து திக்சந்தனம் செய்வித்தாலோ? ஆமா, அப்படி செய்யும்படி மந்திரியாருக்கு தெரியப்படுது. மந்திரமோ கிந்திரமோ செய்தால் நம்ம விஷயம் வெளிப்படாம தப்பாது. என் பேச்சை கே, வா போவோம். மகாராஜா மீது பாசம் இன்னும் தீரவில்லையே, போவது எவ்வாறு? போகாவிட்டால் அவமானமும் அஸ்தமித்து போவதோ தப்பாது. அந்த ராணி எளிதில் விட்டு வைப்பவள் அல்ல. என்ன செய்து விடுவாள்? அதற்கு வழி செய்யாது போவோமா? செய்ய முடியாமலா? நீ வேண்டாம் என்கிறாய், ஒரு கணத்தில் பச்சடியாக தொட்டுக்கொள்ளேனா? வேண்டாம் வேண்டாம், அவள் வரலாலே அவள் கண்ணை பொத்துவிட வேண்டும். ஒரு ரூபாயம் இருக்கிறது, இருட்டு வரட்டும். அடே லிங்கா, அந்த தெய்வம் உதவி செஞ்சு அந்த ஜந்துவியோ பூதத்தியோ இங்க துரத்தனடா. ஜந்துவானா? பயம் இல்லடா. பூதம்னா பயம்டா. அட பித்துக்குழி, எதாயினும் சரி இங்கே வரணும், நாமே கொள்ளணும். மகாராஜா தருகிற வெகுமானத்தை பங்கு போடணும்டா. வெகுமதினா ஆசையா இருக்கிறது என்று பூதம்னா பயம்டா. அடே லிங்கா, பயப்பட்டு கொண்டு வருகிறாய். அந்த பூதம் வந்ததுன்னா செத்துதுன்னு வச்சுக்கோ. பூதம் எப்படி இருக்குடா? அது யோகிகள் கூட சொல்ல மாட்டான். நம்ம எங்கேடா? சுந்தரி, சுந்தரி, மகாராஜா, என்ன இந்த கோலாகலம்? நகரில் கட்டிறது, வா போவோம். அக்கா, அக்க
விடாதே. மகாராஜா உதட்டிலெல்லாம் ரத்தம் என்னடி? ரத்தமா? நிறுத்து அந்த நாடகம். ராட்சசியாயிருந்தும் ராணியாக இத்தனை நாள் நடித்தது போதாதா? ராத்திரியில் குதிரைகள் யானைகளை வெகு விசேஷமாக தின்று மகாராஜா சூரிய நிறுத்ததும் சாந்தி ஹோமங்கள் செய்வித்த நாட்கள் போதாதா? ராட்சசி இன்னும் ரத்தமா என்று நடிக்கிறார். ஸ்திரீயாய் திண்டெண்ணி அனுதாபத்தோடு கண்ணிலொக்கி வந்தேன். மந்திரி, இவளை நடுக்காட்டில் கொண்டு வரும்படி தலையாரிகளுக்கு ஆணையிடும். மகாராஜா, இத்தனை கடினமான தண்டனை தகுமா? நிறை கர்ப்பத்தோடு இருக்கிறாளே, வெறும் மனுஷி இல்லையே. சுந்தரி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாதிரு. கர்ப்பிணிக்கு இத்தனை கடினமான தண்டனை தகாது. சிக்ஷையை குறையுங்க. குறைக்கவா? பிழைத்திருக்கையிலேயே கண்ணிரண்டு மரத்து காக்கைக்கும் கழுகுக்கும் போட வேணும். மந்திரி, அப்படி செய்வி. அடையாளமாக இந்த ராட்சசியின் கண்விழிகளைக் கொண்டு காட்டச் சொல். மகாராஜா, ராட்சசி இந்த அபவாதத்தோடு பிழைப்பதை விட சாவு மேலல்லவா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ அபிமானத்தால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள். இல்லை தாயே, தங்கள் அண்ணன் தின்று பெருத்து விட்டு தங்கள் பிராணனை எவ்வாறு தீர்ப்பது என்று தடுமாடுகிறோம். தப்பல்லவா உங்கள் செய்கை? ராஜாக்கு நிறைவேற்ற வேண்டிய வேலை உங்களதல்லவா? நாமே அவரது ஆணையை நிராகரித்தால் நீ ராஜ்யத்தில் யார் செய்ய மாட்டார்? தகாது, ராஜாக்கு நிறைவேற்றுங்கள். நாம் சொல்லும் வார்த்தை நிஜமே ஆயினும் தாயே, ராஜானை அதிக்கிரமித்தல் எமக்கு எப்படி தப்பி போகாது. ஏனையா? அம்மா, தங்களை விட்டு வைத்தாலும் அதிக்கிரமித்தவர்களாகிறோம், தங்களை கொன்றாலும் அதிக்கிரமித்தவர்களே. ஏனென்று கேட்கின்றீர்களா? தங்களை கொல்ல சொன்னார்களே என்று தங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட கொல்ல சொன்னார்களா? என்னடா விஸ்வா பேஷா சொன்னடா சுப்பா? ஒருத்தரை கொல்ல சொன்ன போது இருவரை கொல்றது எப்படி அநியாயமே? அதுக்குத்தான் கொல்லாமலே ஆணையம் இருவோம். தாயே, பகவான நினைச்சு கண்ண மூடிக்கோ. Thank you.
பரமேஸ்வரன் தயையால் இப்போதாவது திருந்து போயிட்டல்லவா? இன்னும் நாலு நாள் இருந்தால் எல்லோரையும் விழுங்கிட்டு இருப்பாளோ? நிஜம், அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் என் இதயம் ஸ்தம்பித்து விடுகிறது மகாராஜா. இவளிடம் இத்தனை மாயை இருப்பதாக எப்பவும் நினைக்கவில்லை சுந்தரி. அந்த பிரேமை, அந்த நாடகம் பார்த்து யார் நினைப்பார்? இதை அரசரிடம் காண்பியுங்கள் அம்மா. மகாராஜா, துரிதமாக சித்து போவேன் என்று எனக்கு ஒருவன் சொன்னான். நிஜமாவா சுந்தரி? நிஜமாக அப்படி சொன்னானா? ஏ, என்ன செய்ய போகிறீர்கள்? சாந்திகள் ஹோமங்கள் செய்விப்போம். பாட்டும் பார உன்னதே தந்தாய். அந்தீரா விசித்ரா, நாகேந்திரன் நாகேந்திரன் நாகேந்திரன்
பச்சரத்த கண்டம். எந்த தாய் விட்டு போனாலோ என்ன அழகா இருக்கிறான். கண்கள் பார்வை இல்லையோ என்னவோ அந்த தாய்க்கு. விட்டுடு வாங்களா, எங்கேயும் போயிருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். கண்ணே, இந்த கடூர மிருகம் உன்னை வாயில் போட்டுக்கொண்டதோ? பெற்ற பிள்ளையை காப்பாற்ற முடியாது போறேனே கண்ணே. கண்ணா, என் பிள்ளை இங்கே, என் பிள்ளை. இப்பிள்ளை உன்னதாமா? இங்கே என் பிள்ளை கண்ணே. சீதாயர் தங்க கண்ணே, என் பிள்ளை, என் பிள்ளை. அம்மா இரு, இப்பவே வேண்டாம். முந்தா நாளே ராணி தண்டனையாச்சு. முந்தா நாள் என்கிறாய் அம்மா, இத்தனை காலமாச்சு தெரியுமா? ஏது, அதிக நாளாகவில்லையே அப்பா. என்ன எளிதாக சொன்னாயம்மா, எனக்கு ஒரு யுகம் போல் இருக்கு. எனக்கு மாத்திரம் இல்லையாடி. பார்ப்போம். இன்று தப்பாது. சொல்லவே இளையனாதீர்,
சகலமான பேருக்கும் ஸ்ரீ 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 அங்கதேசாதீஸ்வரன் ஆஜ்ஞாபித்த பிரகடனம். என் குமாரி 5 வயதுள்ள சுகுணவதி தேவியை யாரோ திருடி கொண்டு போயிருக்கிறதாக தெரிகிறது. அவ்வாபத்திலிருந்து ரட்சித்து என்னிடம் கூட்டி வருகின்ற தீரனுக்கு அப்பெண்ணை கொடுத்து விவாகம் செய்து அங்கதேசத்திற்கு பட்டாபிஷேகம் செய்வேன். ஓஹோ, வசேவா, யோசனையே கூட அஞ்சனம். அந்த பெண் எங்க இருக்கிறாளோ? அப்பெண்ணின் சங்கதி தெரிந்தால் உன் ஜோசியம் பலித்தது என்று பேரு. அப்போ நான் ராஜா, நீ மந்திரி, மற்ற நானோ நீயா? நீ அப்ப நம்ம ஆஸ்தான ஜோதிஷனா? பாய் பலே பலே. அப்பா, 3 சமுத்திரங்க தாண்டியா? இது நடக்கிறா பல இல்ல பிரதாபா. ஏன் இல்லை? படகில்லாத போனால் கால்வாய் தாண்ட மாட்டோமே, 3 சமுத்திரங்கள் தாண்டுவது எப்படி? அந்த அரண்யங்கள், குன்றுகள், சமுத்திரங்கள் யார் தாண்டுவார்கள், எப்படி தாண்டுவார்கள்? கிருட வாகனம் போல் நமக்கு ஒரு வாகனம் இருந்தாலும், அந்த யமனுக்குள்ளது போல் ஒரு எருமை மாடு இருந்தால் போதும். இன்னும் புஷ்பக விமானம் என்று சொல்லவில்லையே, அதையெல்லாம் நமக்கு எப்படி வரும்? நாம் என்ன தேவர்களா? இல்லை, அதனால் தான் ஆலோசிக்கிறோம். ஒரு கீழ் குதிரை போன்றது தயார் செய்ய இயன்றால்? ஓ, இன்னும் வேணும். அதன் மேலே ஆடல் போல போகலாம் என்கிறாயா? அதில் சந்தேகம் என்ன? ஆனால் அக்கீழ் குதிரை தயார் செய்வது எப்படி? இதை உபயோகித்து வந்தாயா கண்ணா? இன்று எவர் ஜெயித்தது? நானும் ருத்ரனும் சமமாய் விட்டோம் அம்மா. கர்ணனையும் அர்ஜுனரையும் போல போராடினர். கர்ணன் பெரிய நல்லவா அம்மா? ஆமாண்டா கண்ணு. ஆகையால் ருத்ரனே அர்ஜுனன், நானே அக்கர்ணன். நாளை என்ன போட்டி? மல்யுத்தங்கள். அதிலே விக்ரமன் பீமன், ருத்ரன் ஹனுமந்தன். அம்மா, பீமன் பலசாலியா இல்லை ஹனுமந்தனா? இருவரும் ஒரு தரமானவரே, வாயுதேவன் குமாரர்கள். நீ கைத்தட்டுல இருக்கிறா? யாருக்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த இவனுக்கு கைத்தட்டுவதா? என்ன சொன்னா? மீண்டும் சொல். நில்லு, சொல்ல வேண்டாம் பயமா. உன் தந்தை யாரென்று நீ அறிவாயா? போய் உன் அன்னையை கேள், யாருக்கு பிறந்தாய்? நாயகரிடம் சொல்லி இவனை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றுவோம். இல்லை அம்மா, இப்பொழுது இச்சனமே சொல்ல வேண்டும், சொல்லாமல் தீராது. என் தந்தை எவர்? ஏன் இந்த ரகசியம்? தந்தை எவரோ தெரியாத அவமானம் எனக்கே. சொல்லம்மா, இல்லாவிட்டால் நான் ஆத்மஹத்தி செய்து கொள்கிறேன். கண்ணே, அவமானப்பட வேண்டிய ரகசியம் எதுவும் இல்லை. இதற்ப தேசாதிபதியான பிரசேன மகாராஜாவிற்கும் அவர் பட்டத்து ராணியான எனக்கும் ஒன்றின் பயனாக பிறந்த குமாரனே என்று
அப்ப நல்ல குழந்தாய். நிஜமாகவா அம்மா? ஆமாம் குழந்தாய், இதற்கு அந்த ஜெகதீஸ்வரனே சாட்சி. அம்மா, ஆனால் நாம் இந்த குடிசையில் இருக்க காரணம்? அது நம் கர்ம விசேஷம் அன்று, மற்றொன்றல்ல. அவன் கர்வம் பாரும், நம்மோடு சேர்ந்து நம் நல்லதனத்தால் பிழைத்து நம்மையே மிதித்து போகலாம் என்று பார்க்கிறானே, இவனை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றணும். வெளியேற்றுவேன்? இந்த அடியோடு பந்தித்திற்கே வரான். இனி உனக்கும் ஜோர், எனக்கும் ஜோர். நிறுத்துங்கள். அந்த தாயை பார்த்தாலும் பிள்ளையை பார்த்தாலும் உயர்ந்த வம்சத்தவள் என்று தெரியாதா? விக்ரமசிங்க மனம் நோக செய்தீர்கள், தோற்று போன கையாலாகாசனம் தெரிந்தது, அது பெரும் தப்பு. சிங்கனிடம் போய் மன்னிப்பு கேளுங்க. போங்க. உன் பிறப்பின் பூர்வோத்திராதிகள் இதரருக்கு தெரிந்தால் எந்த சத்ரு என்ன பிரமாதம் செய்வானோ என்று இந்த சங்கதி எவருக்கும் சொல்லாமல் இத்தனை நாள் மறைத்தேன். தகுந்த சமயம் லபிக்கும் வரையில் நீ கூட அந்த ரகசியத்தை காப்பாற்றிக் கொண்டே இரு. ராஜகிரகம், குற்றயுக்தி, குடியிருக்கின்ற நிலையங்கள் அதி ஜாக்கிரதையாக நடக்க வேணும் கண்ணே. அம்மா, நீ சொன்ன பிரகாரம் பிரவர்த்திக்கிறேன். தந்தையாரின் தரிசனம் செய்து கிருத்தார்த்தனாவேன். நாம் நிர்தோஷிகள் என்று ருஜி செய்ய பிரயத்தனிக்கிறேன். உன் ஸ்தானத்தில் மறுபடி உன்னை பிரதிஷ்டித்து முன் போலவே மகாராணி ஆக்குவதற்கு விஷ பிரயத்தனம் செய்கிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்பம்மா. குழந்தாய், உன் உத்தேசம் மகோன்னதமானது, அதற்கு நான் தடங்கள் செய்வேனா? குழந்தாய், தப்பாமல் போய் சகல மனோபீஷ்டமும் பெறுவாய். ஆனால் இத்தனை நாளும் உன்னை கண்டு எல்லாம் மறந்திருந்தேன். உன் பிரிவை எப்படி தாழுவேனோ தெரியாது. வருந்தாதே அம்மா, சீக்கிரம் வருகிறேன். விக்ரமண்ணா, தப்பாக ஏதேதோ சொன்னதற்கு என்னை மன்னித்து விடு. ருத்ரண்ணா, உன் மீது கோபித்ததற்கு சமிப்பாய். நீ சொன்ன வார்த்தைகளே எனக்கு மகோபகாரம் செய்தன. நீ விசனிப்பதற்கு அவசியமில்லை. நான் ராஜதானி போகிறேன், அம்மா இருப்பாள். எனக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் அம்மா பார்த்திருங்கள். துரிதமாக வருகிறேன். அம்மா, இதோ ருத்ரண்ணா. நான் இல்லா குறைய தெரியவிடான். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லுவது போல் ருத்ரண்ணாவிடம் சொல்லி செய்து கொள். என்ன ருத்ரண்ணா? நாங்கள் இருக்க அம்மாவுக்கு எந்த குறை உண்டாகிவிடுவோம்? நீ திவ்யமா போய் வா. அம்மா, இனி என்னை ஆசீர்வதித்து அனுப்பு. கண்ணே, சர்வ தேவதைகளும் உன்னை ஜெயசீரனாகட்டும். பலே பலே பிரதாபா, சொன்னது போல் செய்தாய். நீ சொன்னது போல் குன்றுகள், அரண்யங்கள், சமுத்திரங்கள் ஆடல் போல செல்லலாம். நீ என்ன பயம்? புறப்படு. நானா? என்னால் ஆகாது. ஏன்? என்னங்கிறாயா என்ன? அதற்கு இதய பலம் வேணும். ஆ, அது எனக்கு இருக்கு. உனக்குள்ளது சடைபலம் தான், இதயபலம் அல்ல. அந்த இதயபலம் நமக்கு பூஜ்யம். ஆனால் இது செய்து அதற்கு நெஞ்சின இதயபலம் சாகசம் உள்ள ஒருத்தனை பிடிச்சுக்கணும். அவனுக்குண்டு மற்ற காரியம் தாழ்த்துக் கொள்ளணும். நீயாவது ஏறுகிறாயா? அம்மாடியோ, எனக்கு வேண்டாம். அப்பா, நமக்கு அறிவு தான் இருக்கு, ஆனா தைரியம் இல்லை. இதை மகாராஜாவிடம் காண்பிப்போம். அவர் ராஜ்யத்தில் பிரகடனம் செய்து தக்க தீரனை தெரிந்து கொள்வார்கள். என்னவென்கிறார்? பலே, இந்த ஆலோசனை பேஷாவே இருக்கு. ஐயா, நகரம் இன்னும் எத்தனை தூரம் இருக்கும்? அதோ அது கோட்டை. அதுக்குள்ள மகாராஜா இருக்கார். அவர் பேர் என்ன? பிரசேர மகாராஜா அவர்கள். அவரை போய் நான் தரிசனம் பண்ணலாமா? எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ளலாம். ராஜ்யத்தில் தைரிய சாகசம் உள்ள இவர்களை வருவித்து ஏதோ கீழ் குதிரையோடு பரீட்சை செய்கிறாராம் மகாராஜா. நானும் போய் பார்க்கலாமா? அதுக்கு என்ன? அதில் ஏது ரகசியம் இல்லை.
இஷ்டமானால் பரிச்சை கூட சேரலாம். இந்த பிரதாபத்திற்கு சொன்ன பிரகாரம் இக்கீழ்குதிரை மேல் ஏறி ஆகாய சஞ்சாரம் செய்து தீங்கின்றி திரும்பி வருகிற தீரனுக்கு மகாராஜா அவர்கள் மிக்க வெகுமதி கொடுத்து தம் ராஜ்யத்தில் சாசூதமாக வைத்துக் கொள்வார்கள். அச்சம் தோன்றுமில்லவா மகாராஜா? என்ன கோமளி இதயம் சுந்தரி? என்ன எவரும் இல்லையா? வந்த வழியிலேயே இந்த கீழ் குதிரையை திருப்பி அனுப்ப வேண்டியதுதானா? இங்கே ஒரு தீரன் கூட இல்லையா? நானே சாகசிக்கிறேன். இந்த சிற்பி சொன்ன பிரகாரம் கீழ் குதிரை ஏறி ஆகாசத்தில் திரிந்து தீங்கின்றி வருவதற்கு தயாராகிறாயா? பிரதாப சிற்பி, இவருக்கு அந்த வகையை தெரியவை. பாபம், இந்த யுவன் இவனும் முகம் பார்த்தால் மனம் கவர்கிறது. முகம் பார்த்து மோசம் போகிறீர் மகாராஜா. ஆறு சேர்ந்த கட்டியா இல்லாட்டா இத்தனை பேர்ல இந்த வேலைக்கு வருவானா? இந்த கீழே திருப்பினால் மேலே ஏறிவிடும். இதை மிதித்தால் சுற்றி சுற்றி வரும். இதை திருப்பினால் கீழே இறங்கிவிடும். இதை திருப்பினால் இடது பக்கம் திரும்பும். இதை திருப்பினாயானால் ஒரு பெரிய சப்தமாகி நீ இருப்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அவ்வளவுதான். புரிந்தது மகாசிற்பி. அப்பா, இந்த பிரயத்தனத்தில் பிரமாதம் இருக்கும் சங்கதி தெரியுமா? மகாராஜா, பிரமாதம் இல்லாவிடில் இப்பிரயத்தனமே இருக்கும் வெகுமதி எதற்கு பிரசுரமாகும்? பேசீரா, என்று வரட்டும். சரி, பிரயத்னம் செய். அவன் துஷ்டத்தனத்திற்கு தகுந்த சிக்ஷையே நடந்தது. மகாராஜா போமா? ஏன் சுமந்தா? சித்தம் மகாராஜா, எது சொல்லவும் தோன்றாது. தாம் அந்த புறத்துக்கு போயிருங்க, திரும்பி வந்தால் வந்து சொல்லுகிறேன். வெற்றி பிராணங்க அமுதமாவனுக்கு. கல்லீதியும் படைத்தவன், எதற்காயினும் சாகசிப்பான். உன் பெயர் விக்ரமன். விக்ரமா, உன் பராக்கிரமத்தை சந்தோஷித்து ஸ்ரீ 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 பிரசேன மகாராஜா அவர்கள் உனக்கு கொடுத்த வெகுமதிகள் இவை. நாளது முதல் சமஸ்தான சைனியத்தில் சேனாதிபதியாக உன்னை நியமித்திருக்கிறார்கள். இதோ ஆடை ஆபரணங்கள். விக்ரமசேனாதிபதிக்கு! விக்ரமசேனாதிபதிக்கு! பிரதாப சிற்பி, என் சிற்பத் திறமையை மெச்சி பிரபு அவர்கள் மகிழ்ந்து இந்த பரிசுகளை உனக்கு தந்திருக்கிறார்கள். பிரதாப சிற்பிக்கு! பிரதாப சிற்பிக்கு! மகாராஜா போமா? விக்ரமசேனாதிபதிக்கு! பிரதாப சிற்பிக்கு! கீழு குதிரைக்கு! விக்ரமா தன்யனானாய், என் வெகுமதியாக இந்த கீழ் குதிரையை அங்கீகரிக்கும்படி கோருகிறேன். மகாசிற்பி, இதெல்லாம் உம் அனுகிரகமே. கடனை எப்படி தீர்த்துக் கொள்வதென தெரியாது. சூரியனுக்கு கற்பூரம் போல இந்த பரிசுகளை உமக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து சுவீகரிக்க வேணும். வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் உன்னிடம் கோர வேண்டிய பிரதியுபகாரம் ஒன்று இருக்கிறது. சமயம் வந்தபோது நானே வந்து கேட்கிறேன். உன்னை போன்ற வீரர்கள் இருப்பதால் அல்லவா பாரத வருஷம் வீரபூமி என்று சொல்லப்படுகிறது. கஷ்டசாத்தியமான இந்த மகா காரியத்தை நீயே சாதிக்க வேண்டும் விக்ரமா. அது மனுஷியோ ஜந்துவோ பூதமோ தெரியவில்லை. அவ்வப்பொழுது ஒவ்வொரு ஜந்துவையும் கொன்று எலும்பை மாத்திரம் வைத்து விட்டு போகிறது. இதன் உண்மையை கண்டுபிடித்தாயில் நமது ராஜ்ய பிரஜைகள் எல்லோருடைய நன்றியதற்கும் பாத்திரனாவாய். கடமை செய்வதற்கு நன்றியறிதல் தேவை மகாமந்திரி.
பிரயத்தனமெல்லாம் பாழ் செய்து விட்டான் பாவி பிள்ளை. என்ன செய்யலாம் இப்போ? என் முகம் நீயும் உன் முகம் நானும் பார்த்து கொண்டு நேரத்தை போக்கும். என் பேச்சை கேட்டாயா? வா போகலாம், நமது சுயேச்சை ஜீவித்திருக்கு. கையால் ஆகாது, தோற்று விட்டு வெளியேறுவதா? தோற்காமல் விதி. அவன் அசகாய சூரன், அதோடு கூட அந்த மாய குதிரை ஒன்று இருக்கட்டும். நீ பார்ப்போம், நம் மாயத்திற்கு பணியாத மனிதன் உண்டாடி. ஐயோ, அங்கே என் குழந்தை எவ்வாறு இருக்கிறானோ? வேலைக்கு இத்தனை போஜனம் வைப்பதற்கு வகை இருக்கிறதோ இல்லையோ தாயே? விக்ரமனுக்கு என்னம்மா சிங்க குட்டி? பிள்ளை முகம் பார்த்தால் போதும், யாரு காணாலும் வைக்கணும்னு புத்தி பிறக்கும். எடுத்த உடனேயே பெரிய வேலை கொடுத்தார்களாம். இனி பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் படியேறுவது போல் ஏறிப்போவான். குழந்தாய், உன் வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கின்றனவா? சித்தம் மகாராஜா, உங்கள் தயவால் எக்குறையும் இல்லை. உன் பக்தி விசுவாசங்களை மந்திரியார் வெகுவாக மெச்சிக் கொள்கிறார். என் குணத்தை விட அவர் மனமே அதற்கு காரணம். உனக்கு எந்த ஊர் குழந்தாய்? இந்த கீக்காரணத்திலுள்ள செஞ்சுக்கூடும். உன் தாய் தந்தையர் அங்கே இருக்கிறார்களா? அங்கே என் தாய் ஊர்த்தி தான் இருக்கிறாள் மகாராஜா. மகாராஜா, தேவியார் ஒரு முறை தரிசனம் கொடுக்கும்படி கேட்க சொன்னார். இதோ வருகிறேன் என்று சொல். குழந்தாய், உன்னை பார்த்தது முதல் எனக்கு ஏதோ ஒரு வித வாத்சல்யம் ஏற்படுகிறது. அந்த வார்த்தை உன்னிடம் சொல்லவே கூப்பிட்டேன். தண்ணி நானே மகாராஜா, எனக்கு தம்மிடமுள்ள பித்ருபாவத்திற்கு தாங்கள் இவ்வாறு சொல்வது என் பாக்கியம். என் ஜென்மம் கிருத்தார்த்தம் அடைந்தது. இவன் யாரோ மாய மறந்தை வீசிருக்கிறான் அம்மா. நம்ம பேச்சு மகாராஜா காதில் விழுமா இப்போது? அவன் ஆண் பிள்ளை ஆகிவிட்டான். அதாவது பெண்ணாக இருந்தால் ஆவி சேர்த்து அணைத்துக் கொள்வான் இந்த மகாராஜா. அப்பா, என்னடி இதெல்லாம்? என்னவென்கிறாய்? கீழ் குதிரையோட நம்ம இதெல்லாம் ஆரம்பாச்சு. இப்போது அந்த பையனோட மகாராஜாவுக்கு அன்பு மீறி போகிறது. இன்னும் 4 தினங்கள் போனால் உனக்கும் பிரேம பேச்சுக்கும் முடி தப்பாது. இவனை எப்படியாவது துரத்தாவிட்டால் பிழைப்பில்லை. அவ்வளவு தூரம் போயிடுதா? சரி, இத்தடவை போய் எனக்கு அமிதமான தலைவலியா இருக்கிறது என்று சொல்லு மகாராஜாவிடம். ஏன் வராம பார்க்கிறேன்? இந்த ஜந்து நஷ்டத்திற்கு காரணம் எவரோ அதை சோதித்து சாதித்தாயானார். குழந்தாய், இந்த ராஜ்யத்திற்கு ரொம்ப உதவி செய்தவனாகிறாய். சமயங்கள் மகாராஜா, என் தேவியார் அபரிமிதமான தலைவலியோடு அதிக அவசியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குழந்தாய், ஓ பிறகு பேசிக் கொள்ளலாம். சுந்தரி! அம்மா! சுந்தரி! மகாராஜா, தலை பிளந்து போகிறது மகாராஜா. கேக்கினி, வைத்தியனை தட்சணமே தெரிவிக்க முடியும் மந்திரியாரிடம் சொல்லு. தட்சணமே! ஆமாம்மா. எங்கே சுந்தரி? ஔஷதம் பூசிக்கிறேன், கையை எடு. எதற்கு இந்த பயன்படாத மருந்துகள்? என் தலைநோவு போகாது, இதோடு என் பிராணம் போக வேண்டியதே. ஐயோ, திக்கில்லாத சாவு சாக வேண்டுமென இருக்கோ என்னவோ. சுந்தரி, என்ன பேச்சு அது? நான் இருக்கவனுக்கு இந்த அதிகம் எதற்கு? என் பிராணமையாவது கொடுத்து இந்த வேதனையை மாற்றுவேனே என்று விட்டு வைப்பேனா? சுந்தரி, இந்த ஔஷதத்தை பூசட்டும். ஐயோ மகாராஜா, நீ ஏற்படும் சிரமத்தை பார்த்து நான் மேலும் பாதிப்படுகிறேன். இதோடு என் தலைநோவு போகாது, நான் அறிவேன். மற்றெந்த மருந்தா உனக்கு தெரியுமா மகாராஜா? முன்னொரு தரம் இப்படியே எனக்கு தலை நோந்தது. அப்பொழுது என் அக்கா யட்சினி ஒரு லேபனம் தந்தாள். ஒரு பூச்சோடு தலைநோவெல்லாம் மாயமாய்விட்டது. ஆனால் அதை தெரிவிப்பவர் யார்?
நான் தெரிவிக்கிறேன். எங்க இருக்கு? வெகு தூரம் மகாராஜா. எத்தனை தூரமாயினும் சரி சொல்லு சுந்தரி. ஐயோ, மூன்று சமுதிரங்கள் தாண்டி புஷ்கர தீவு போக வேண்டும். அப்பா, மூன்று சமுதிரங்கள் தாண்ட வேணுமா? எத்தனை வருஷங்கள் ஆகும்? போய் வருகிற வரியா? அசாத்தியமாக காணப்படுகிறது. சர்வா, கையை விரிச்சிட்டே. இதற்கே நான் சொல்ல மறுத்தேன். ஏதோ சாத்தியமான பணி என்று நினைத்தேன் சுந்தரி. அபிப்பிராயம் இருக்கணுமே தவிர அசாத்தியம் என்பது உண்டா உலகத்தில்? அபிப்பிராயம் உண்டோ இல்லையோ உனக்கு தெரியாதா சுந்தரி? இனி அசாத்தியம் என்பது எதற்கு? எவர் இருக்கிறார்? இல்லையா, நமது கீழ் குதிரை சேனாதிபதி சணத்தில் போய் சணத்தில் வந்து விடுவான். ஐயோ, பால் மனம் மாறாதவன். ஏதாவது பிரமாதம் இருந்தால் பாபம். நிஜம்தான். என் மூலம் பையனுக்கு பிரமாதம் வருவது எதற்கு? அந்த பிரமாதம் எதுவும் எனக்கே வரட்டும், சாவோ மேலோ. எனக்காக ஒருவர் பாதிப்படுவது எதற்கு? கேகினி, விக்ரமசேனாதிபதி வர சொல். அதுவரையில் இந்த மருந்தை பூசிவிடு சுந்தரியின் பேச்சை கேளாய், கொஞ்சமாவது உபசாந்தி ஏற்படும். மகாராஜா, சேனாதிபதி. விக்ரமா, ஒரு சாகச காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது குழந்தை. சித்தம் மகாராஜா, இந்த பிராணனை பிரபு சேவைக்கு அர்ப்பணம் செய்தேன். எத்தனை பிரமாதமான காரியமாயினும் பின்வாங்குகிறன் அல்ல. மகாவீரருக்கு தகுந்த மாதிரி சொன்னாய் குழந்தாய். அப்பா, என்ன முகஸ்துதிகள்? எதுவும் இல்லை சேனாதிபதி. எனக்கு இந்த தலைநோவு போக வேண்டுமானால் என் அக்காவிடமிருந்து ஒரு மருந்து வாங்கி வர வேண்டும். மகாராஜா அவர்கள் உன் சாகசத்தை விசேஷமாக மெச்சுகிறார்கள். உனக்கு அபூர்வமான அந்த கீழ் குதிரையை தந்த, இத்தனையும் இருந்தும் அவசரம் வந்தபோது உபயோகியாவிட்டால் பயனில்லை அல்லவா? என்ன சொல்லுகிறாய் தேவி? இதற்கு இத்தனை சொல்லி சிரமப்படுவானே? சேவா தர்மம் அத்தனை அறியாதவன் அல்ல நான். பிரபு ஆகியே பிரசாதம் என்று பிராணனையாவது அர்ப்பணம் செய்வேன் என்று வேறொன்றில்லை. உத்தரவு கொடுங்கள் தேவி, என்ன செய்ய வேண்டும்? மா, இங்கிருந்து கிழக்கு முகமாக பிரயாணம் செய்ய வேண்டும். மூன்று சமுத்திரங்கள் தாண்டியதுமே புஷ்கர தீவு காணப்படும். அதில் மிக்க உயரமாய் ஏகாம்பர பர்வதம் என்று ஒரு குன்று கண்ணில் படும். அக்குன்றின் மீது ஒற்றை மாஞ்செடியின் கீழ் ஒரு துவாரம் இருக்கிறது. அத்வாரத்தில் நான் தரும் சீட்டை போட வேண்டும். அதன் மேல் என் அக்காவே மிகுந்த வேலையெல்லாம் செய்வாள். என்ன, சாதித்து வருவாயா? இந்த மாத்திரம் என்றால் அத்தனை சாகசம் என்ன தேவி? இனி சீட்டை எழுதுவதற்கு உபகரணங்களை கொண்டு வா. அயர் விலாரவ குடும்பத்துதித்திடும் கன்னி உலகிரு மக்கள் அனுதினம் பயின்றிடு பாஷைகள் எட்டி நிற் பண்டிதை எண்ணிடில் நலமொரு வயது எண்ணிரண்டு நிறைந்திடா செல்வியை பயபக்தி நயத்தோடு பலிதரும் மகற்கு நல்லருள் நல்குவேன்.
காளினான் ஐயா என்ன இங்கு யார் கொண்டிருந்தார்கள் ராஜகுமாரி நான் பவானி தாசன் உன்னை நானே என் மந்திர சக்தியால் கொணர்ந்தேன் எதற்கு நான் தலையிட்ட காரியம் உனக்கு மகானந்தம் தரவல்லது இந்நெடுங்கால தவத்திற்கு உடனே பலன் அதோ எதிரில் இருக்கும் மகா பவானிக்கு சம்பூர்ண சந்தோஷம் தருவதாகும் பேச்சு எனக்கு அர்த்தமாகவில்லை எத்தனை வித்தைகள் கற்றாய் இம்மட்டும் தெரியவில்லையா உன் பவித்திர ஜீவிதத்தை மகாகாளிக்கு பரிதானம் செய்யவே புணர்ந்தேன் என் பிரார்த்தனைக்கு என்னை ரட்சி நிரபராதினா இதனப்படாது இந்த மகோத்தமமான அவகாசம் எல்லோருக்கும் கிடையாது சித்த புருஷா கருணைக்கு எனக்கு பிராணபிக்ஷை கொடு துர்மார்க்கா உலகத்தை மோசம் செய்யவா இந்த வேஷம் இதில் ஆபத்திற்காக இரபராதிகள் அப்பாவிகள் வழிபோடுவதா நீச்சா தன் பிள்ளைகள் சத்தம் பிடித்து இந்த பராசக்தி உனக்கு ராஜ்யம் சேர்த்து வைப்பாளா இந்த சிலாசாசனம் உன் போன்ற ரத்த தாய்களே ஜீவித்தார் என்று தெரியவில்லையா இப்போதாவது என் பேச்சுக்கு இத்தகைய துர்மார்க்கத்தில் இருந்து எத்தனை பேர் நசித்தனரோ ஞாபகம் செய்து கொள் வித்யாவதி பயப்படுத்தி என்னை மோசம் செய்வாயா இனி உன் உபன்யாசத்தை கட்டி வைத்து பலிப்பீட மீது உட்கார் உன்னை பலிவிடாமல் தீரான் நீ தப்பிக்க மாட்டாய் பவானி ஜெகன் மாதா 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 அடே அந்தகா விடு என்னை விடு இந்த ஹிந்தி பிரயாதி கைகொண்ட உனக்கு ஜெயம் என்னாலும் கிடையாது உனக்கு மரண காலம் சுற்றிவிட்டது ஆதலால் இத்தகைய பாவ காரியத்தில் புகுந்தார் தேவி பகவதி உன் தேவாலய கல்வெட்டு பிரகாரம் அஷ்ட பாஷை ஞானமுள்ள இந்த ராஜ கன்னிகையை இந்நிறை பௌர்ணமி என்று உன் சந்திரகாசத்தால் பக்தி பூர்வமாய் உனக்கு பலி கொடுக்கிறேன் அங்கீகரித்து என் கோரிக்கை பலிக்கும்படி அனுகிரகம் செய் ஜெய் பவானி நூதனமான இவ்விளன் காற்றில் நூதனமான இவ்விளன் காற்றில் இசையின் இன்பம் நிலவிடுமே தஞ்சிகளை இசைத்திடுமதனால் தோன்றிடு கானமும் ஏது தோன்றிடு கானமும் ஏது பிரணய தேவதைகள் பாடிடுது சாமகானமே தானோ பிரணய தேவதைகள் பாடிடுது சாமகானமே தானோ சாமகானமே தானோ
சகோதரி, நீ கடிதம் கொணர்ந்த துன்மார்க்கன் என் ஆனந்தத்திற்கு அநேக விதமான தடங்கள் செய்கிறார். பார்த்த தட்சணம் இவனை ஹதம் செய்து அச்சடியாக தொட்டுக்கொள்ள வேண்டும். பெரிய சகோதரி சுந்தரி, இவையெல்லாம் இப்போது எதற்கு? வா உட்கார். முதலில் நீங்கள். அது எனக்கே தெரியாது, உனக்கு எங்கனம் சொல்ல இயலும்? நோ, பயமா இருக்கிறது. பிரமாதம் ஏதாவது இருக்குமோ என்னவோ. இந்த பிரயாணம் அவசியம்தானா? பிரமாதங்களுக்கு அஞ்சி பிரயாணங்களை விடுவதானால் நாம் ஏன் வித்யா? ராஜகாரியம் அவசியம் நிறைவேற்றாமல் தப்பாது. அதோ பார், மற்றொரு சமுதிரம் தாண்டியது. மூன்றும் தாண்டியது, போய்கொண்டிருக்கிறது. அந்த ராட்சச சுகுணவதியை எடுத்துக்கொண்டு போன வழியிலேயே போகிறது. எதிரில் ஒரு குன்று, அக்குண்டின் மீது ஒற்றை மாஞ்செடி ஏறுகிறது, ஏறுகிறது. குதிரை மலை மேலே ஏறுகிறது. வசேவா, சர்தா, புறப்படு. இனி நம் வேலை இருக்கிறது. இங்கே அங்க தேசத்திற்கு. எதற்கு? கத்தரிக்காய். அந்த ஒற்றை மாஞ்செடி குன்றிலே உள்ள சுகுணவதி அவன் ரட்சிப்பானா? ரட்சித்து எங்கே கொண்டு போவான் சொல்லு. அப்பெண்ணின் தந்தை அங்கராஜனிடம். அதற்கே அங்க தேசத்துக்கு புறப்படு. அவன் அங்கராஜனை கலக்க முன்னே நாம் அவனை கலந்து அந்த சுகுணவதியை கீழ் குதிரைக்கு பதில் வெகுமதியாக பெற வேணும். அதன் மேல் நான் அங்க தேச ராஜா, நீ எனக்கு மந்திரி. நான் ஆஸ்தான ஜோதிஷன். சகோதரி, இக்கடிதம் கொணர்ந்தவனை நான் பெற்ற குமாரன் போல ஆசையோடு வளர்த்து வருகிறேன். அங்கேயுள்ள நாளெல்லாம் நீ கூட குமாரனாகவே பாவித்து இக்குறியும் தடையுமில்லாத சுகமா இருக்கும்படி செய்ய வேண்டும். பெரிய சகோதரி சுந்தரி. உன் பெயர்? விக்ரமன் என்பாரம்மா. பெரியம்மா என்று சொல். நான் பெரியம்மா இல்லையா? இல்லையா பெரியம்மா? இத்தனை லட்சணமா இருப்பவனால்தான் அத்தனை ஆசையோடு தங்கை வளர்த்து வருகிறார். அம்மா, மகாராஜா, இவர்கள் எல்லோரும் சேமமா? அவர்களுக்கு என்ன குறை பெரியம்மா? அது பூஜை முடிந்தது, ஆரத்தி எடுப்போம். இவனுக்கு ஸ்நானம் செய்வீங்கள்.
இந்த ராட்சச நடை என்னால் ஆகாது. மனிதர்களா மரக்குதிரைகளா? கொஞ்சம் கஷ்டப்படாவிட்டால் பெண் எங்கே வருவாள்? அந்த பெண் வருதோ சாவுறதோ? முதலில் என் சாவு வந்தது. கொஞ்சம் பொறுமை வேணும். பிராணம் போயினும் காரியம் சாதிக்கணும். சத்தியம் சத்தியம் பிரதாப்பா. செத்தோம் செத்தோம். என்ன இந்த அபசகன பேச்சு? பூனையை மடியில் கட்டி கொண்டது போல் இவனை சேர்த்து கொண்ட போதே அபசகனம் ஆரம்பமாயிற்று. எழுந்துடா போவோம். இதெல்லாம் உனதே குழந்தாய். உன் இஷ்டம் போல இரு. சுயேச்சையாக தெரியலாம். உனக்கு ஏதாவது வேணுமானால் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மணியை அடி. அதை அவ்வாறு தந்தாய். இங்கே 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 ஒரு தரம் அழுத்தி மூடிய திறக்க வேணும். மனிதர் கண்கள் போல இருக்கு. ஆமாம் குழந்தாய், இவை என் மகாராஜாவின் முதல் பாரியனுடையவை. அவள் ராத்திரியில் ராட்சசியாக மாறி குதிரைகளை யானைகளை விழுங்குகிறாளாம். அந்த சங்கதி தெரிந்து அவளை கொண்டனர். அந்த கண்களே இவை. ஆனால் இந்த கண்களை ஏன் வைத்திருக்க பெரியம்மா? சும்மா அடையாளமாக வைத்திருக்கும்படி உன் அம்மா அனுப்பியிருக்கிறாள். அவ்வளவுதானா? இக்கண்களை மறுபடி ஒட்ட வழி உண்டோ இல்லையோ நினைத்தேன். கவனித்தாயா குழந்தாய்? அந்த பெரிய இலை செடி இந்த கண்களை உரிய இடத்தில் வைத்து அவற்றின் மேல் இந்த வேரால் தேய்த்தால் மறுபடி கண்கள் வரும். ஆனால் அந்த ராட்சி செத்தாள் அல்லவா? போகட்டும் அந்த பேச்சின். கொஞ்சம் விசிராந்து செய்து கொள் குழந்தாய். அதுவரை போயிருப்பானா? வழியிலேயே செத்திருப்பான். வழியில் இருந்திருக்க மாட்டானடி, அங்கே போயிருப்பான். உடனே அக்காவுக்கு பலகாரம் ஆயிருப்பான். ஆஹா, அதற்கு சந்தேகமா? அக்காவுக்கு மனித மாம்சம் கிடைத்தால் மற்ற எதுவும் தேவையில்லை. உன்னை போலா மனிதன் என்றால் நாட்டம் என்கிறாய். பார்த்தாயா, நம் மீது வந்த பகையை எவ்வாறு தீர்த்து கொண்டோம்? இந்த மாத்திரம் அதற்கு கீழும் மேலும் விழுந்தாய். அவன் எது செய்வான் என்று? என்ன நினைத்தாய் என் யுக்தி? ஐயோ அப்பா, அம்மா, ஐயோ அம்மா. கொஞ்சமும் குறையவில்லையா சுந்தரி? மகாராஜா, மறுபடி பிழையேன். அந்த ஜோஷியன் சொன்ன வார்த்தை நிஜமாகுமோ என்னவோ அம்மா. அவ்வாறு சொல்லாதே சுந்தரி, விக்ரமன் துரிதமாக ஔஷதம் கொணர்வான். என்னவோ மகாராஜா, நமக்குள்ள பாதை அவனுக்கு இருக்குமா? கீழ் குதிரை இருக்கிறது என்று தேசி தேசங்கள் திரிவதற்கு சந்து கிடைத்ததே என்று எந்த திக்குக்கு போவானோ என்னால் வருவானோ அவனுக்கு என்ன? அச்சிறுவன் அத்தகையவன் அல்ல. உங்களுக்கு யாரும் அத்தகையோர் அல்ல குழந்தாய்.
எங்கே போனாய் குழந்தை? ஏதும் நேரம் போகாதிருந்ததால் அவ்வாறே தேவாலயம் சென்று விந்தை விசேஷம் பார்க்கிறேன் பெரியம்மா. நல்ல வேலை செய்தாய். ஆனால் அந்த கிழக்கு திக்கு புலத்வாரம் தாண்டி மாத்திரம் போகாதே, அது வெகு பிரமாதமான ஸ்தலம். அவ்வாறே பெரியம்மா. அதிகம் அலைந்திருக்கிறாய், நன்றாக விசிராந்தி செய்து கொள். பெரியம்மா எங்கே? உன்னைத்தான் பேசா என்ன? கிழக்கு திக்கு புலத்துவாரம் தாண்டி மாத்திரம் போகாதே, அது வெகு பிரமாதமான ஸ்தலம். மனிதனா ராட்சசனா? எவ்வாறு காணப்படுகிறேன்? மனிதனாகவே. மற்ற நீயோ? நான் மனுஷிதான், அங்கராஜகுமாரி. ஆனால் இங்கே வந்தாய்? என்னை சின்னப்பவே எடுத்து வந்து இங்கே வளர்த்து வருகிறான் இந்த ராட்சசி. ராட்சசியா? ராட்சசி எவ்வளவு தெரியாது, எப்படி வந்தார் தெரிந்து நீ எனக்கு நலம் செய்தாய்? உன் நலம் நீ கோரினால் அச்சனம் ஓடிப்போ, வந்தாலானால் உன்னை விழுங்கி விடுவார். உன்னை விழுங்கவில்லையே? அது என் துரதிஷ்டம், என்னை வளர்த்து வருகிறாள். வளர்த்து வந்தால் நல்லதுதானே, துரதிஷ்டம் என்கிறாய் இதற்கு? தந்தையா தாயா, துணையா நிழலா, எதற்கு வளர்த்து வருகிறாளோ? எப்போ அப்படி இருமோ? விஷனியாதே, பார். வழியிருந்து இங்கிருந்து தப்பிப்போவது உனக்கு இஷ்டமா? அம்மா, எப்படி தப்பிப்பது சொல். ஒரு உபாயம் இருக்கிறது, நீயும் சகாயம் செய்தால் தப்பிப்பது எளிதாக நிறைவேறும். எது அந்த உபாயம்? எதற்கம்மா அழுகிறாய்? என்னவாயிற்று சொல்லு. சொல்லம்மா, சொல்ல மாட்டாய்?
அம்மா எனக்கு தாயானாலும் தந்தையானாலும் துணையானாலும் இல்ல சரிதான் தாயே எங்கெங்கோ சஞ்சாரத்துக்கு செல்கிறாய் எத்தனை நேரத்திற்கும் வரமாட்டாய் உனக்கு எங்காவது பிராணாபயம் ஏற்பட்டால் இனி எனக்கு கதியை சொல்லு இந்த இடத்தில் திக்குமுக்கு இல்லாமல் நலிந்து அழிந்து போவதே அல்லவா அம்மா அடி பைத்தியமே இதற்காகவா அழுகிறாய் எனக்கு பிராணாபாயம் அவ்வளவு சுலபமாக நேராது 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 அது என் ஜீவித ரகசியம் ரகசியத்தை பார்க்கவில்லை இல்லை அம்மா இங்கிருந்து தூர கிழக்கில் மூன்று சமுதிரங்கள் தாண்டினால் ஒரு பெரிய மருத மரம் இருக்கிறது அதன் குண்டுக்குள்ள ஒரு பரணி இருக்கிறது அதில் இரண்டு புழுக்கள் உள்ளன அதில் பெரியது என்னுடைய பிராணம் இரண்டாவது என் தங்கையினுடையது இரண்டு புழுக்களும் உள்ள காலம் ஒருவித பயமும் இல்லை அவ யார் கையிலாவது கிடைத்தாலோ கிடையாது அதில் சுற்றிலும் ராட்சசிகள் காவல் இருக்கிறார்கள் விஷத்தை கக்கும் நாகப்பாம்புகள் சுற்றிலும் உள்ளன உனக்கு அந்த பயமே அவசியம் இல்லை போகட்டும் அம்மா அதே வேண்டியது எங்க ஒரு நகை அந்த சிறுவனே கூட எவராது உண்டா எவரையும் காணோம் ஒருவனே ஏறினான் குதிரை புறப்பட்டது குதிரை வாயுவேகமாக போகிறது ஒரு சமுத்திரம் குன்றுகள் அரண்யங்கள் மற்றொரு சமுத்திரம் காடுகள் மறுபடி குன்றுகள் மற்றொரு சமுத்திரம்
மற்றொரு காடு ஒரு பெரிய மருதமரம் குதிரை இறங்கிற்று அம்மருதமரத்தில் ஒரு பெரிய சந்து அதன் பக்கம் ஒரு பெரிய பெரிய பிரம்மராட்சசி அப்பா பிரம்மராட்சசியா வசுதேவா இனி பாராதே இனி பாராதே வசுதேவா Thank you.
சீதாயடி சொல்லு, எங்கே போனான சொல்லு, கொன்று விடுவேன் சொல்லு, கொன்று விடுவேன். எவனம்மா அவன்? எவரையும் பார்க்கவில்லை சொல்லு, எவரிடம் சொல்லவில்லை சொல்லு. என்ன சொல்லுதம்மா? நான் சொல்லிய ரகசியம் யாரும் சொன்னேனம்மா? வேண்டாமடி சொல்லு, நிஜம் சொல்லு, கொன்று விடுவேன். சொல்லு. அஹா, என்னை மோசம் செய்கிறாயா? சீக்கிரம் சொல்லு. பாப்பா, கொஞ்சம் விடுகிறேன், விழுங்கி விடுகிறேன். என்ன பெரியமா அது? ஐயோ ஐயோ வேண்டாம், உனக்கு எது வேண்டுமானால் தருகிறேன், நசுக்கி விடாதே. அரசி ஆட்டங்கிட்டு நன்கு ஆடுகிறாய் அம்மா சதுரங்கம். இது என்ன சதுரங்கடி? என் சதுரங்கம் சுந்தரி, மறுபடியும் வரி வந்து விட்டதா? நிஜம் மகாராஜா, பிராண நிஜமா போது போல் இருக்கிறதே. அம்மா, ஐயோ மகாராஜா, மகாராஜா சுந்தரி. சேவா, இந்த பக்கமே வருகிறார்கள் அல்லவா? சரியா நம்ம தலைமையில விடுறா போல வராங்க. அது பார்த்தாயேன் யோசனை, எத்தனை அழகாய் சரியாயிற்று. அவர்கள் வரும் நேரம் நாம் சித்தமாகவே இருக்கிறோம். இருக்கிறது சரி, அவன் இங்கேயே இறங்கி பெண்ணை நமக்கு கொடுக்கிறான் என்று நம்புவது எப்படி? அவன் இறங்காத பெண்ணை கொடாமல் போக வழி ஏது? ராஜயோகம் உண்டு என்று ஜோசியம் சொல்லுகிறதே. என்ன ராஜயோகமோ, என் கர்மயோகம் இப்படி அழுகிறது. உன்னது நீ பேசுங்க பயனடா, என்னதையும் கொஞ்சம் பேச. வெகு தூரம் வந்தோம், அசதியாக இருக்கிறது. கீழே இறங்கி கொஞ்சம் விசிரம் செய்து போவோம். அவ்வாறே சுகுணா, முன்னெங்காவது ஜலம் இருக்கும் இடம் பார்த்து இறங்குவோம். பாட்டினில் இழைந்தாடுவதே ஆகிடுமா கனவாகிடுமா. கழிகீதமதில் கண்ணி தாரைகள், கழிகீதமதில் வெண்ணிலா சேரவும் ஜல்லதிலே.
தன்னை காத்து திரையதில் மேகும் இருளினில் நிலவில் ஒளியில் பூவின் வாசனை காத்து திரையதில் மேகும் இருளினில் நிலவில் ஒளியில் கண் பொத்தியாடும் இது ஆகிடுமா கனவாகிடுமா ஆகிடுமா கனவாகிடுமா விக்ரமா நீ வெண்ணிலாவில் நாம் இவ்வாறு இருப்பது கண்டால் யாராவது என்ன நினைப்பார்கள் என்ன நினைப்பார்கள் பாரிய பத்தா என்ன நினைப்பார்கள் ஏன் நாம் அப்படி இல்லையா என்ன தாகமா இருக்கிறது இங்கேயே ஒரு குளம் தென்பட்டது சென்று வருகிறேன் விக்ரமன் தானா யார் மகாசில்பி அல்லவா ஐயா நமஸ்காரம் இது நமஸ்காரத்திற்கு சமயம் அல்ல என்ன விசேஷம் கீழ்குதிரையை தந்தபோது எனக்கு பிரதிபுகாரம் குறித்து பிரஸ்தாபித்தாய் ஞாபகம் இருக்கிறதா ஓ இருக்கே அப்பிரதிபுகாரத்திற்கு சமயம் வந்திருக்கிறது வெகு சந்தோஷம் என்ன செய்யும்படி ஆணி தப்பாது செய்வாய் அல்லவா அது என்னை கேட்க தேவையா மகாசில்பி ஆனால் கே நீ ஒத்துமாஞ்செடி குன்றிலிருந்து குணர்ந்த பெண்ணை எனக்கு கொடுத்து விடு எதற்கு எனக்கு தேவை அப்பெண்ணுக்காகவே இத்தனை சிரமப்பட்டேன் எனக்கு வாக்தானம் செய்த பிரதிபகாரம் இதே அப்பெண் என் பாரி பாரியை தானம் செய்வோர் எவராது இருக்கிறார்களா எப்படியும் சரி அப்பெண் எனக்கு தேவை நான் செய்த நன்மையை ஆலோசித்துக்கொள் சமைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தாராய் இயலாது இயலாது வேண்டியிருந்தால் பிராணனையாவது தருவேன் ஆனால் அப்பெண்ணை மாத்திரம் கொடேன் கண்ணு விக்ரமா என்னம்மா Thank you.
பாரடா நைவேத்தியம் தின்றதோடு பானகம் குடித்தாள் மகாகாளிக்கு மகாசக்திக்கு எம்மை காத்த தாய்க்கு சக்தி மகாகாளி எம் மீது தயை காட்டு உனக்கு இன்னும் என்ன வேண்டும் உத்தரவு கொடுத்தாயே நரமாம்சமா எருமை கடாவா நல்ல பானகமா தெளித மோரா அடே நாயகா இனி நமக்கு நரமாம்சங்கள் பானகம் வேண்டியதில்லை நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் பருப்பு சாம்பார் கொண்டு வா சித்தம் தாயே சித்தம் நாளே யாத்திரை வருகிறேன் போங்கடா போங்கள் காரிகாசைக்கு புது ரசிகர் கேட்கிறாடா டேய் நல்ல நெய்ப்பண்டம் வெட்டி தயிர் மறந்துடாதே டேய் மனிதண்டா அடே உங்க காலியிருக்கிற மனுஷன்டா எலும்பு முறி அடியுங்க ஷமி ஷமி நாயக்கா கோபம் விட்டு ஷமி ஷமி ஷமிக்கணுமா நில்லுங்க யாரடா நீங்கள் நான் ஒரு ஜோதிஷன் நான் அவரது சிஷ்யன் கண்ணக்கோள் போல இடங்கள் காட்டலாம் முதலில் உங்கள் பலாபங்கள் சொல்லலாம் எம்மை இன்னும் அநேகதும் உபயோகித்துக் கொள்ளலாம் அஞ்சனம் போட்டு எது எங்கிருக்கிறதோ சொல்லுவோம் எங்களை உபயோகித்துக் கொள்ளுங்கள் டேய் நம் கூட குடித்தனர் நம்ம ஒன்றாயினர் இருக்கட்டும்டா பார்ப்போம் ஏ ஜோசியனே பெட்டியில என்ன சொல்லு அப்பெட்டி மறக்கவில்லையே எந்த பெட்டி எவன்டா நீ விக்ரமன் எங்க இரு நில்லு விக்ரமன் சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறான் ரோஹி இறக்கு இறக்கு இறக்குகிறேன் வேண்டாம் புதைத்து விடுவேன் ஐயோ வேண்டாம் அப்படி செய்யாத உன்னை விடுவேனா துஷ்டா நீச்சா இறக்கு இறக்குகிறேன் குதிரை இறக்குகிறேன் ஒரு குதிரை இறக்குகிறேன் எங்கே ஓடுகிறாய் இல்லங்க உன்னை விட்டு விடுவேனா என் குழந்தைக்கு ஏதோ பிரமாதம் நடந்திருக்கிறது வீடை கனவுகள் அப்படித்தான் கனவுகள் நிஜமாகுமா அம்மா எப்பவும் அக்குமாரனோட தியானத்தில் படுக்கிறாய் அதனால் அந்த கனவு நம்ம விக்ரமனுக்கு எந்த பயமும் இல்லை அம்மா விசமியாதே சும்மாயிரு இத்தனை நாள் பேசாதில்லையா தாய் ராத்திரி கனவில் கண்டதற்கு பிறகு என் இதயம் நீராகி போகிறதம்மா ஐயோ என் கண்ணன் மகா ஆபத்தில் இருக்கிறான் நீ அழுவதை பார்க்க இயலாது இருக்கிறோம் இதற்கு நாம் என்ன செய்யணும் சொல்லு அல்ல என் கண்ணன் மகா ஆபத்தில் இருக்கிறான் லட்சணம் அவனருகில் இருக்க வேண்டும் தாய்கள் இல்லை உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்னை இதுவரை காத்தீர்கள் உபகாரம் ஒன்றே செய்யுங்கள் அம்மா ருத்ரண்ணா என்னை மெதுவாக நகரத்திற்கு அழைத்து போகாயா அவ்வாறே அழைத்துச் செல்கிறேன் முதலில் நான் சென்று பார்த்து அதன்பின் உன்னை அழைத்துப் போகிறேன் விசனியாதே உன் தயை கண்ணில்லாதவள் நான் என்ன செய்ய முடியும் Thank you.
இருந்தாய், நீ அதிர்ஷ்டவந்தன். அக்கத்தி அங்கனமே இருந்ததால் எனக்கு தெரிந்த ஒரு வைத்தியம் பலித்தது. நீ பிழைத்தாய், போய் வா. இது கோராரண்யம், உனக்கு எவரோ சத்துருக்கள் இருக்கிறார்கள். சுவாமி சுவாமி, இதை பார்த்தீரா? குதிரை எத்தனை பெரியது? எவரது? எங்கனம் வந்தது? சுவாமி, இங்க எவனோ நித்திரை போகிறான். அவர்தாகவே இருக்கலாம். ஏய், எவனையா இன்னும் நித்திர போகிறாய்? எழு எழு. ஏய், உன்னத்தான் சுவாமி, நித்திரை இல்ல, பெரிய நித்திரை. கத்தி குத்தி ஏற்பட்டிருக்கிறது. இங்கு சாக நேர்ந்து கொண்டிருக்கிறான். எவனோ யார் கொண்டிருப்பார்கள்? விசித்திரமா இருக்கே. எவர் உள்ள? கதவு திறவுங்கள். திறக்கல்ல, அர்ச்சகர்கள் வரும் வேலை ஆயிற்று. மகாசக்தி, மகாகாளி, பரமேஸ்வரி, மகேஸ்வரி, ராமகரி, சம்புராணே, காட்சாயி, ரயாணி, அம்பா. ஐயா, நான் சக்தியும் இல்லை, கௌரியும் இல்லை, உம்மை போன்ற மனுஷிதான். மனுஷியா? இங்கு எப்படி வந்தாய்? இந்த மனிதன் எவர்? இவனை கொண்டதவர் செத்தானா? அவனை கொன்றது நானே. நீயா கொன்றாய்? அம்மாடியோ, அழகாயும் நன்றாயும் இருந்தார் என்னவோ என்று நினைத்தேன். மனிதனை கொல்வதா? மனிதனை கொல்வதென்றால் இந்த ராஜ்யத்தில் பெரிய குற்றம், தெரியுமா? எப்படி ஆயினும் சரி, அவனை கொன்றது நானே. ஆனால் உன்னை எங்கள் மகாராஜாவிடம் அழைத்து போக வேண்டி இருக்கிறது. ஆகட்டும். சரி, நட. அம்மா அம்மா, ஒரு பெண் ராஜகுமாரி போல இருக்கிறாள், ஒரு மனிதனை கத்தியால் போட்டு கொன்றாளாம். விசாரணைக்காக மகாராஜாவிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவளையும் அவளிடம் இருந்த கட்ட குதிரையையும். என்னது அது? என்னவோ ஒரு கட்ட குதிரை மாதிரி இருக்குமா? நியாயம் எங்கள் ராஜ்யத்தில் அத்தி செய்தவருக்கு மரண தண்டனையே. மானஹானியை விட மரண தண்டனை மேலல்லவா மகாராஜா? அடி கொலைகாரியே, என் நாதன் உனக்கு செய்த அபகாரம் என்னடி? எதற்கு இந்த கோரத்தை செய்து விட்டார்? மனுஷியா, ராட்சசியா? அம்மா, என்ன இது? சாந்தமாய் பேசி தாயே. சொல்லா, என்ன குதிரை உனக்கு எப்படி வந்தது? இது என் பர்த்தாவினது. உன் பர்த்தாவா? அவர் பெயர் விக்ரம சேனாதிபதி. விக்ரம சேனாதிபதியா? அவர் எங்கிருக்கிறார்? என்னமோ, எங்கிருக்கிறாரோ? நீ கொண்டது யாரை? எவனோ துன்மார்க்கன். அவர் இல்லாத போது என்னை கீழ் குதிரையோடு. சகோதரி, தெரியாது சொன்ன வார்த்தைகளில் சமி. விக்ரமன் எனக்கும் நாதனே. அவரை நீ ஏதோ செய்து இக்கீழ் குதிரையை திருடி வந்தாய் என்று நினைத்திருந்தி. வா சகோதரி. எனக்கு என்னவோ திகிலா இருக்கிறது சுந்தரி. என் தலினோவால் நான் பாதிப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு திகிலே என்னை வேதிப்பதற்கு இல்லாவிட்டால் இவ்வாறு செய்து என்னை கதியாக்கினீர்கள். அப்பா, இத்தகையோன் அத்தகையோன் என்று அந்த திக்கில்லாதவனை அனுப்பினேன். எங்கு செத்தானோ என்னவோ. அப்பா பேசாது சுந்தரி. அம்மா, இந்நாள் ஆயிற்று, மருந்தில்லை, மண்ணும் இல்லை. என்னாலோ ஆயிற்று. பாபம், ஏதாவது பிரமாதம் நேர்ந்திருக்குமோ என்னமோ. அப்பா, குமாரன் பிறந்த போல் வச்சிருக்கிறீரே. நிறுத்துங்கள், இந்த போலி அழுகை என்னிடம் வேண்டாம். நாதன் ஜாடை ஏதும் காணாதிருக்கிறது. சுகுணா,
நீ கொஞ்சம் சாகசம் செய்வாயா? என்ன சாகசம் அக்கா? நாம் இருவரும் கீழ்குதிரை மேல் புறப்பட்டு அவரை தேடி கலந்து கொள்வோம். அதை விடவா அக்கா? இங்கு இறங்கினோம். அவர் எப்படி போனார்? நீ பக்கம் வந்து திருட வருவது போல் சிந்தடி ஆயிட்டு. ஜோசியம் இன்னைக்கு நல்ல பலிக்கும். என்ன பலிக்குமோ என்னமோ. இந்த ஜோசியத்திற்கு என்னடா சொல்லாவிட்டா மாத்திரம் பலிக்கிறது பலிக்கல? ஏதோ இது ஒரு வெறும் நம்பிக்கை. எல்லாரையும் அப்படி அடிச்சு தள்ளலாமாடா? ஜோசியம் சொன்னது கல்மேல் எழுத்து. அத்தனை கல் எழுத்தானா நம்ம கைக்கு எப்படி கிடைச்சாண்டா? தப்பி போகாம எல்லோருக்கும் சொல்லுவான ஒழியா அவனுக்கு அவன் சொல்லிக் கொள்ளவில்லையா? அது ஏதோ சாபமா? சூரிய அஸ்தமனம் ஆகிறது அக்கா, இனி புறப்படுவோம். பாத்தாயா, எவரோ பெரியவங்க போல் இருக்கு. ஜோசியம் பிரத்யட்சமா தென்பட்டதுடா. சோனா, எவரோ திருடர் போல் இருக்கிறார்கள். அதேறிப்படாதே அக்கா. குழந்தைகளே, தகராறு ஏதும் இல்லாமல் உங்களிடம் இருக்கும் நகை நெட்டுகளை அங்கே வையுங்கள். நடக்கட்டும். என்னிடம் தரம் எதுவும் இல்லை. பிரயாணத்தில் உள்ளோம். இவற்றோடு திருப்தி அடையுங்கள். அத்தந்த தலப்பாகையில் குடிக்கு தலப்பாகையில் ஜில்லிலும் என்கிறது மற்றவையோ. அவற்றை கூட கொடுக்க எமக்கேதும் தடையில்லை. ஆனால் எமக்கு வேற துணி இல்லை. அது என்ன பேச்சு? எங்க பழைய துணி ரெண்டு தராது போவோமா? இந்த துணியை கட்டிக்கொள்ளும். இந்த துணிகளை கழிட்டு இப்படி போடுங்கள். நாங்கள் என்ன பெண்களா? என்ன அந்த நிர்பந்தம்? வேலாது முடியாது போகுது என்னையா? பெரிய ஆம்பளைங்க மாதிரி பேசினாங்களே. சரி, உன் சங்கதி என்ன? நானும் அதே. டேய் கேட்டாயா, நமக்கு யாராவது பொம்பளை கிடைச்ச போது நாம ஏதும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நாயகம் ஆன. இந்த பெண்களை யாரும் தொடக்கூடாது, பரிகாசமும் பண்ணக்கூடாது. போவோம், அந்த நாயகரை இழுத்துக்கிட்டு போவோம். நடங்கள். இந்த கட்ட குதிரையா? அதுக்கு ஏதும் பயம் இல்ல, அங்கேயே இருக்கட்டும். ஆகாது, அது எம்மோடு வர வேண்டும். உமக்கு இஷ்டமானால் அதன் மீது ஏறியே வருகிறோம். இந்த கட்ட குதிரை மீரா நினைக்கிறீர்கள்? அந்த குதிரை என்ன மாயம் இருக்கோ, எடுத்து வாங்கடா. யார் நீ? உன் பெயர் தானே நளினி அம்மா? ஆமா. உனக்கா ஒரு அம்மாள் வந்திருக்கிறாள். ஐயோ தாயே, நீங்களா? பாருங்கள் நளினி. Thank you.
அதே மகாராணிதான் அம்மா. கண்கள் இல்லை, சேனாதிபதியை காண்பதற்கு வந்தாளாம். அந்த தாசி முண்டை நளினி இல்லை, அவள் வீட்டில் இருக்கிறாள். மகாராணி சாகவில்லையா இன்னும்? இந்த தலையாரிகள் பேச்சா அபாண்டம். கண்ணை பறித்து செய்து நிஜம். ஆனால் விக்ரமசிங்கன் அவள் குமாரனா இருப்பானா? வயசை மதித்து பார்த்தால் அவ்வாறே தெரிகிறது. அம்மா, இனி நம் ரகசியம் வெளிப்படாமல் தப்பாது. தாயும் குமாரனும் சேர்ந்து விட்டால் தலைக்கீடாகாமல் தப்பாது. இனி உன் உத்தேசங்களை நிறுத்தி. கேகினி, தட்சணம் போய் நளினி வீட்டில் உள்ள குருடியை பிடித்து சிறைச்சாலையில் போடும்படி மந்திரிக்கு சொல்லு. மகாராஜாவிடம் சொல்ல தேவையில்லையா? மகாராஜா யாரடி? நானே மகாராஜா. போ சொல்லு. என்ன நகரே? அந்நாளில் தவறிய சாவு இந்நாளில் தவறாது. மறுபடி உனக்கே தருகிறேன். சரி, குடிமொழியிடும் என்னது என கொடுத்துருங்க. என்னடா ஒரு அல்லல்? ஏதுமில்லை குருநாதா. எங்கிருந்தோ ஒரு எலி வந்தது, பிடிக்க போனா ஒரு பொந்தில் நுழைஞ்சிட்டது. அழுதா போல இருக்கும் சமாதானம். எலி பொந்தில் நுழையாம மூக்கு சந்திரியா நுழையும். விளங்கிட்டா மகாராஜா? நீர் கொல்வதற்கு உத்தரவு செய்த அந்த காதைக்கு உயிருடனே இருக்கிறாள். இன்னும் ஜந்த சம்ஹாரம் செய்து கொண்டே இருக்கிறாள். கண்களை அடாளமாக கொண்டு தந்த தலையாரிகள் வஞ்சகர்கள் மோசக்காரர்கள் என்று ருஜுவாயிற்று. இம்மந்திரிகள் இவ்வுத்தியோகஸ்தர்கள் எல்லோரும் நிதத்தை மறைத்து பேசும் ராஜ துரோகிகள் என்பது ருஜுவாயிற்று. நம் பரிபாலனம் குரட்டு பரிபாலனம் என்ற பேச்சு ஸ்பஷ்டமாயிற்று. இதைவிட அவமானகரமான விஷயம் மற்றொன்று உண்டா? போது மகாராஜா, உன் குருட்டு ராஜை நீயே பார்த்துக்கொள். நான் போகிறேன். வாடி கேகினி. சுந்தரி, 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 அந்த பேச்சை மாத்திரம் சொல்லாதே. என்ன என்ன செய்ய வேணுமோ சொல்லு. என்ன சொல்லி என்ன பயன் மகாராஜா? சமயங்கள், என்னை போக விடுங்கள். அவசரப்படாதே சுந்தரி, சொல்லு. நீயே நியாயம் சொல்லு. வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். நீ செய்ய மாட்டீர். என்னை மன்னியுங்கள். அவளையே பட்டத்துராணியாக செய்து உங்க பரிபாலனத்தை நீரே சாதியுங்கள். நடுவிலே வந்த நான் நடுவிலேயே அந்தர்தானமாகிறேன். வேண்டாம், வேண்டாம். என் பேச்சை நம்பு. உன் வார்த்தை துளி தவறி. சொல்லு. சரி, சொல்லுகிறேன் கேளுங்கள். இவள் ஹத்தி செய்தவள், ஜந்து காதகி, நரரூபமாயிருந்த ராட்சசி என்று அன்றே ருஜுவாயிற்று. ராஜ உத்தியோகஸ்தர் மோசத்தால் இவள் இன்னும் சஜீவமாகவே இருக்கிறாள். அதனால்தான் இப்போதும் நமது குதிரைகள் யானைகள் மாயமாய் போகின்றன. பாபம்ம விக்ரம சேனாதிபதியை கூட இவளே ஏதோ செய்திருப்பாள். அத்தகையவள் இன்று நம் அதிர்ஷ்டவசத்தால் நமக்கு கிடைத்தாள். இவளை தப்பித்து போவதற்கு வழி இல்லாமல் இவளுக்கு பிரஜைகள் சமஷ்டியில் தூக்க சிகிச்சை விதிக்க வேண்டும். சுந்தரி, வேண்டாம், வேண்டாம். என் பேச்சுக்கு நடந்த ஜெந்து ஹிம்சை நடந்து கொண்டே இருக்கிறது. நேர்ந்த அபாவதம் நேர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் கர்மானுரூபமாக நடவாமல் தப்பாதல்லவா?
இன்னும் இந்த ஸ்திரீகத்தை நமக்கு எதற்கு? மனுஷியோ ராட்சசியோ பூதமோ ஏதானால் என்ன? அவள் கர்மாவை அவள் அனுபவியாமல் தப்பாதல்லவா? சுந்தரி 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 வேண்டாம், இந்த சிற்றி பார்க்க இயலே. இதெல்லாம் வயோதிக லட்சணம். புத்தி பாடம் குறைந்ததற்கு ருஜு. நியாயம் செய்வதற்கு தயங்கிய பயங்கொழி ராஜனாவானா? சுயஜனங்கள் என்ற பட்சபாதத்தோடு பாலிப்பவன் ராஜ்யத்திற்கு அருகனாவானா? போதும் சுந்தரி சுந்தரி நில்லு. நிஜமாக என் மீது பிரேமை இருந்தால் அந்த ஜந்து கொலைகாரி பிரஜா சமஷ்டியில் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என சிக்ஷை விதியுங்கள். சரி கேகினி, மந்திரியை வர சொல். மகாராஜா, கோபமா? என்னை என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள். பிரஜைகள் க்ஷேமத்திற்கும் முக்கியமாக உங்கள் க்ஷேமத்திற்கும் நான் இத்தனை கடூரமாக பேச நேர்ந்தது. இல்லாவிட்டால் எனக்கு என்ன பகை? துர்மார்களுக்கு தய காட்டல் துரோகத்திற்கு சமானம் என்பர். இவள் மாயையால் உமக்கு ஏதேனும் அபாயம் இருந்தால் என் கதி என்னவாகும்? ஆய்விட்டது ஆய்விட்டது. என்னடி கேக்கினி? குருட்டு ராணி தலை ஆய்விட்டது. நாளை தூக்கிலிடுவார்கள். மகாராணியா? ராணி எப்படி, ராட்சசி என்று சொல். நான் அத்தனை அறிவற்றவன் அல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். அம்மகாத்தாய் எப்போதும் ராட்சசி இல்லை. அவளே ராட்சசியானால் அத்தலையாரிகளை விழுங்கி விடாமல் கண்களை பறிக்க விடுவாளா? மறுபடியும் வந்து தன்னை தூக்கிலிடு என்று சிக்குவாளா? ஆனால் இதற்கு இப்போது என்ன என்கிறாய்? இது வெகு அந்நியாயம் என்கிறேன். ராணி ராட்சசி அல்லவே அல்ல. அத்தாயை ராட்சசி என்கிறவர்களும் ராட்சசி என்று நம்புகிறவர்களும் ராட்சசிகளாக வேண்டும். ஆனால் இப்போது என்ன என்கிறாய்? நான் மகாராஜாவிடம் போய் சொல்லுகிறேன். ஏய், இங்க பாரு. ஆனால் நாங்கள் ராட்சசிங்களா? என்னவோ, ஏன் இருக்கக்கூடாது? அப்பா, என்ன இந்த மொரட்ட சரசம்? மறுபடியும் ஏன் வந்தாய்? ஏன் புத்தி வந்ததா? இப்பொழுதாவது செய்வாயா? செய்ய, என்னானும் செய்ய. நீ ராட்சசி, ராட்சசி. உன் பேச்சை கேட்பதை விட எந்த நரகபாதான அனுபவிப்பேன். வேண்டாமடா. என்னை பயமுறுத்துவதேன்? நான் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டேன். செய், உன் இஷ்டம் வந்தபடி செய். விஜயனியாது ராஜகுமாரா, இப்போதாவது என் பேச்சை கேள்.
என் மந்திர சக்தியால் உமரிக்கைகளை எல்லாம் தீர்த்தேன். என் சரீரத்தை தெய்க்க செய்கின்ற இந்த தாகத்தை குளிரச்சே உன் கை தாமரைகளால் என்னை அணைத்து உன் சரணதாசியாக சேர்த்துக்கொள். தூரமா போ. நீ என்ன என்ன செய்தாலும் சரி, உன் கோரிக்கை எப்போதும் தீரேன். தீராய்? தீரேன். தீராய்? தீரேன். ராட்சசி, ராட்சசி. தத்துவம் தெரியாத சந்நியாசிகள். ராஜகுமாரா, பந்தாயா, என்னாளில் இருந்தோ உன்னை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறேன். எனக்காகவா? என்னை நீ அறியாயே? உன்னை என்றால் உன்னை என்றல்ல, உன் போன்ற சூராதி சூரனை, சுந்தர புருஷனை எப்போது வருவாரோவென என்னாலோ தவம் செய்கிறேன். இன்று என் அதிர்ஷ்டம் பொருந்தி நீ வந்தாய். இன்னும் ஆலோசனை எதற்கு? வா ராஜகுமாரா. அப்பா, என் சரீரத்தை மனதை தகித்து போடும் இந்த தாபத்தை குளிரச்சே ராஜகுமாரா, வா வா. ஒரு தரம் என்னை அணைத்துக்கொள். என் ஜீவியம் முழுதும் உன்னை மறவே. அனுகிரகம் செய். கோபப்படாதே. வா வா. ஆத்திரம் எதற்கு? புருஷர்கள் நாங்கள் கோர வேண்டியது நீயே கோரும்போது? இந்த பெரிய தீவிர ராஜகுமாரர்களுக்கு ஏது? எவ்வளவு உபயோகமற்றவர்கள் அவர்கள் கண்களுக்கு. நான் அழகா இல்லையா? எவன் சொன்னது? பத்மம் போன்ற அந்த முகம், வண்டிரகு போன்ற முன்மையில். என் முகம் அழகா இல்லை? பவள கொடி போன்ற கைவிரல்கள். எந்த அப்சரஸ் உனக்கு சரியாவாள்? சுந்தராக்காரா, என்னாளுக்கு கேட்டேன் இத்தகைய பேச்சுக்களை. இன்னும் சந்தேகம் எதற்கு? வா, என்னை ஒரு தரம் ஆலிங்கனம் செய்துகொள். என் ஹிருதய தாபத்தை குளிரச்சே. வா வா. தன்யளானே, ஹா தன்யளானே, ஆஹா தன்யளானே. சசிகாகிரகேஸ்வரா, என் தண்டம், என் மந்திர தண்டம், என் ஜீவியத்தின் சர்வமும். ராஜகுமாரா, உன் மூலம் என் சாபம் விமோசனமாயிற்று. தன்யளானே. நீ யார்? நான் சுனந்தே, அப்சரஸ். மகேந்திரன் சாபத்தினால் மந்திரக்காரி ஆகி விகாரத்தோடு மனித ஹிம்சை வெகுவாக செய்தேன். அந்நரகத்திலிருந்து என்னை மீட்ட மகாத்மா நீ. உன் கடன் எப்படி தீர்ப்பேனோ தெரியவில்லை. அந்த அபிப்பிராயம் இருந்தால் சுனந்தா, எனக்கு ஒரு மகோபகாரம் செய்ய அவகாசம் இருக்கிறது. அதைவிட வேண்டியது வேற என்ன உண்டு? அதேதோ துரிதமாக சொல். என்னென்று சொல்வேன்? என் ஜீவியம் எல்லாம் துக்கமயமாய்விட்டது. தாய் கோரபவாதத்திற்கு ஆளாய் கண்கள் இழந்தாள். அவளுக்காக கொணந்த ஔஷத பெட்டி எங்கிருக்கோ என்னாயிற்றோ தெரியாது. என் கீழ் குதிரை எங்கிருக்கும், பாரி எங்கிருக்கிறாளோ எதுவும் தெரியாமல் இருக்கிறது. ஊழ்க்கும் கூட அவகாசம் இல்லை. சுனந்தா, நீ தேவதாஸ்திரி, உனக்கு அசாத்தியம் என்றுண்டா? இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பாயோ உனதே பாரம். விசினியாதே, இப்பொழுது எவர் எங்கிருக்கிறாரோ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று இருக்கு? என் கீழ்
இல்லை, என் தாயார். மனதிலே சங்கல்பித்துக் கொண்டு இதிலே பார். அம்மா, மகாராஜாவின் உத்தரவாயிற்று. நிஜம்மா? நிஜம்தாயே. மகாராஜாவுக்கு இப்பொழுதாவது என் மேல் தயை வந்தது. பரமேஸ்வரா, ஐயா போவோம். என்ன பெண்களே, என்ன சொல்லுகிறீர்கள்? குதிரையை எரிக்க சொல்லுகிறீரா? களம் திளந்து இருக்கிறான்ங்கிறீரா? ஏன் சொல்லி சொல்ல மாட்டேன். டேய், போடுங்களா நெருப்புல குதிரையை. இங்க நாயக்கா, இன்னொரு தரம் சொல்லுகிறேன், குதிரையை எரிக்க வேண்டாம், என் பேச்சை கேள். ஆமா, என் பேச்சை கேள், அப்புறம் விசனிப்பாள். இருக்கு ஜோசியனே, போடுங்கடா நெருப்புல குதிரைய. எவர் எங்க இருக்கிறாரோ தெரிஞ்சது அல்லவா? இப்போ இது எனக்கு சொல்லுகிறார். ஏதும் இல்லை சுனந்தா, என் கீழ் குதிரை மீது என்னை அனுப்பி என்றால் அதே பாக்கியம். அதற்கு ஏதாவது மார்க்கம் உண்டா? மகாசேயா, இதோ இந்த மோதிரத்தை தரித்து அந்த கீழ் குதிரை மீது இருக்க வேண்டும் என சங்கல்பித்துக் கொள். எனக்கு மகோபகாரம் செய்தாய் சுனந்தா, உன் உதவி என்றும் மறவேன். வருகிறேன். கிடைத்தது சமயம், சீக்கிர புத்தி பராயந்த. அக்கா, நீ இங்கே இரு, நான் போய் பெட்டி கொண்டு வருகிறேன். பிரதிவாதி பிரபாவதி தேவி, நீ பட்ட மகிழ்ச்சி போல கபடோபாயங்களுடன் பிரவர்த்தித்து ஜந்துகத்தி செய்பவளாய்
அநேக ராட்சசி கிருத்தியங்கள் செய்தாய் என நிர்ணயமாய் இருக்கிறது. ஆகையால் உன்னை பிரஜா சமஷ்டியில் தூக்கிலிட வேண்டும் என பிரபு ஆணையிட்டிருக்கிறார். அவ்வாணையை நிறைவேற்ற வேண்டியதாகிறது. கடைசி தடவை கோரிக்கையாக பிரபுவுக்கு நீ விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம். ஐயா, நான் கழுமரத்தடிக்க நான் வந்தேன். மகாராஜா அவர்கள் இருக்கிறார்களா? மகாராஜா அவர்கள், தேவி அவர்கள், ராஜ உத்தியோகஸ்தர்கள், பிரஜைகள் எல்லோரும் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டியது எதுவும் இல்லையா? இனி நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது என்ன இருக்கும்? மகாராஜா அவர்கள் தர்மஸ்வரூபி, நியாயமூர்த்தி. அத்தகையோருக்கு நான் தோஷியாய் தெரிவது என் பூர்வ ஜென்ம பாபமே அன்றி வேறொன்றல்ல. இதற்கு ஒருவரையும் சொல்ல தேவையில்லை. நிஜம் நாளடைவில் தான் தெரியும். எப்போதும் என் சரீரம், என் பிராணன், என் ஆத்மா எல்லாம் ஸ்ரீ மகாராஜா அவர்கள் ஆதீனமே. அவர் ஆணையின் வழி, அவர் கையாலேயே என்னுடைய பிராணன் போவதை விட நான் கோரக்கூடியது என்ன உண்டு? நிஜமாக நான் தன்யலானவள். ராஜா ஆணை தடங்களின்றி நிறைவேற்றப்பட வேண்டியது. என்ன இது, தூக்குமேடையா உபன்யாசலமா? அத்தனை செய்து கோரங்கள் சாதித்த இவள் இன்னமும் பேச மாட்டாளா? ஆகட்டும். நாதா, வருகிறேன். சோதரி, வருகிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தப்புக்களை எல்லாம் க்ஷமிக்கும்படி என் பிரார்த்தனை. நடக்கட்டும். ஐயோ குழந்தை, உன்னை பார்க்க இயலாது போயிற்று. சின்னம்மா, நீ கோரின மறந்து கொண்டு வந்தேன். மகாராஜா, சமயங்கள் ஒரு க்ஷணம். இல்லையா? ராட்சசி இந்த கபட வேஷங்களோடு ஜந்தி ஹிம்சை செய்து இந்த சமஸ்தானத்தை பாழாக்கியவள் என் சிறிய தாயான இந்த புவன சுந்தரி என்று மற்றொருவர் அல்ல. ஆச்சரியமே, thank you.
இதோ குதிரைகளை யானைகளை விழுங்கி போதும் என் தாயின் கண்களை பறித்து போது இல்லையே இந்த பாதை என் அக்காவிடம் என் அனுப்பி சம்ஹரிக்க பார்த்தாயே கண்ணில்லாதவளான என் அம்மையை தூக்கிலிட முயன்றாயே மகாராஜாவுக்கு பிரபாவதி தேவிக்கு விக்ரம யுவராஜாவுக்கு சமித்திடு குழந்தாய் விக்ரமா என் வம்சத்தையும் என் ராஜ்யத்தையும் காப்பாற்றின மந்திரி நம் சிரஞ்சீவிக்கு பட்டாபிஷேக பிரகடனம் செய் சித்தம் ஆயுஷ்யேவேந்த்ரியே ப்ரதிதிஷ்டதி.